வெடிச்சிருச்சு, நான் வச்ச குண்டு வெடிச்சிருச்சு. இனி வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் தொழில் தொடங்க பயப்படுவாங்க. இந்தியா முன்னேறாது. ஹிந்துஸ்தான் கோ தரக்தி நஹி ஹோனா தூங்கா. இந்த மூசா அலி காஷ்மீர் அடையாம தூங்க மாட்டோம். தமிழகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிரதமர் வருத்தம் தெரிவித்து தீய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதாக உறுதியளித்துள்ளார். என்ன இப்போ காசா? என் அக்கவுண்ட்ல போடு. இனிமே அவர் எப்ப வந்தாலும் எவ்வளவு குடிச்சாலும் என் அக்கவுண்ட்ல போடு. ஓகே, ஓகே. Did you hear that? Yes sir. Go. நியர் பா எஸ்பி நந்த். ஓ, போலீஸ் எஸ்பி. உங்களுக்கு எல்லாம் வாங்கி தான பழக்கம், எப்படி குடுக்குற? சரி, நீ எங்கயாவது வாங்கி இருப்ப, அதான் இப்ப எனக்கு குடுக்குற. சரி சரி, ஊத்து ஊத்து ஊத்து. Stop it up, stop it up. Somewhat, somewhat. Sir. சரி, என்ன சார் இது, எப்படி இருந்தீங்க? நாங்களாம் உங்களை பார்த்து தான் இந்த டிபார்ட்மெண்ட்கே வந்தோம் சார். யுவர் ஆர் இன்ஸ்பிரேஷன் சார். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நேத்து நடந்த குண்டு வெடிப்பு ஒன்னு இங்க கொண்டு வந்திருக்கு. என் வேலை போனது நிரந்தரமா என்ன இங்க கொண்டு வந்துருச்சு. அவ அப்பவே சொன்னான், என்கிட்ட அப்பவே சொன்னான், செப்டம்பர் முதல் வாரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. யார் சார் இது? எஸ்ஐ கணபதி. அப்படி என்ன சொன்னாரு? பாகிஸ்தான் இந்தியா விளையாடின கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி லாகூர்ல இருந்து இந்தியாவுக்கு 200 பேர் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு கடைசியா சென்னையில் நடந்த மேட்ச் முடிஞ்சதும் 185 பேர் தான் பாகிஸ்தானுக்கு திரும்பி போனாங்க. 15 பேர் போகவே இல்லை. என்ன சொல்ற, இது உனக்கு எப்படி தெரியும்? D1 போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எஸ்ஐ சார். கிரிக்கெட் மேட்ச் நடக்குமே சேப்பாக் அந்த ஏரியா தான். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு என்ட்ரி சீல் போட்டு கொடுக்க சொன்னார். அந்த 200 பேருக்கு நான் தான் சார் என்ட்ரி சீல் போட்டு கொடுத்தேன். ஆனா மேட்ச் முடிஞ்சது 185 பேர் தான் திரும்பி போனாங்க. 15 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல சார். இதை பத்தி இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கிட்ட 2-3 தடவை எடுத்து சொன்னேன் சார். அவர் யாருக்கிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நிச்சயமா இந்த 2 மாசத்துக்குள்ள சிட்டியில என்ன வேணாலும் நடக்கலாம் சார். இப்படி சொல்லிட்டு போன கணபதிய அவன் கூட வேலை செஞ்ச போலீஸ்காரங்களை என்கவுண்டர்ல போட்டு தட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா இடத்தையும் ரைட் பண்ண, அதுல குத்துவாளிக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் என்ன மேல இடத்துல போட்டு கொடுத்துட்டான்.
அவங்களும் அவங்க செல்வாக்க பயன்படுத்தி என் மேல அபாண்டமா பழிய போட்டு என்ன வேலையை விட்டு துட்டு இப்ப விடுத்துருச்சுல. காவல்துறையில தப்பான ரெண்டு போலீஸ்காரங்களும் நாட்டுல லஞ்சம் வாங்குற ஒரு மந்திரம் இருந்தா போதும், இந்த நாட்டையே அடமானம் எழுதி வச்சிருவாங்க. சார், நீங்க எனக்கு உதவி பண்ணா நான் அந்த குற்றவாளியை கண்டு. முடியாது, என்னால முடியாது. என்ன சார் சொல்றீங்க? போன ஆட்சியில போலீஸ் கமிஷனரா இருந்த ஒருத்தர் அடுத்த ஆட்சியில போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு பிரின்சிபல் ஆவறாரு, அத ஒன்னால தடுக்க முடியுமா? கண்டிப்பா தான். சரி, என்னை வேலை விட்டு தூக்குனாங்களா? எந்த போலீஸ்காரன் வந்து குரல் கொடுத்தானா? முடியாது. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனு கூட யூனியன் இருக்கு, போலீஸ்காரனுக்கு இல்லையே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த தீய சக்திகள் கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது. அவங்களுக்கு எல்லா போலீஸ்காரங்களுடைய வாழ்க்கை வரலாறும் தெரியும், ஆனா நமக்கு அவங்க விலாசம் கூட எங்க இருக்குன்னு தெரியாது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார்? எப்படி தப்பு பண்ண விஐபிங்களை மத்திய சிறைச்சாலையில ஆயுள் தண்டனை கைதிகளை வச்சு அடிக்கிறோமோ, அதே மாதிரி அடையாளம் தெரியாத ஒருத்தனை வச்சுதான் இவங்களை கண்டுபிடிக்கணும், அழிக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை உன்னால உருவாக்க முடியுமா? முடிஞ்சாத செய். ஓகே, thank you for your drink, SP Nandakumar. Thank you. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த வெடி விபத்துக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க எஸ்பி நந்தகுமார் தலைமையில தனி போலீஸ் படை அமைச்சிருக்கேன். சாரி சார், நான் இந்த பொறுப்பை ஏத்துக்க விரும்புறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வாழ்க்கையில நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. இப்படி ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு I don't want to die. Shut up, Mr. Nandakumar. Talk like a SP. நீங்க ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி, கோழத்தனமா பேசாதீங்க. பொறுப்போட வேலை செஞ்சு ரிட்டையரான போலீஸ்காரங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க சார், ஒருத்தர் கூட தன்னை பத்தி சந்தோஷமா சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு போலீஸ்கார சின்சியரா வேலை செஞ்சு டியூட்டில செத்துட்டான்னா அரசாங்கம் அவன் குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்கும். நாம 20 மீட்டர் கருப்பு ரிப்பன் வாங்கி அதை 100 கட் பண்ணி சட்டையில அதை பேட்ஜா குத்திக்கிட்டு ஊர்வலமா போய் அவ உடம்புல ரீத்து தான் வைப்போம். சார், இந்த லோக்கல் ரவுடியை பிடிக்கிறது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சாவர மாதிரி பாடி ஆவது கிடைக்கும், ஆனா தீவிரவாதியை பிடிக்கிறது ஃப்ளைட் கிராஷ்ல மாட்டின மாதிரி போட்ட துணி கூட கரையிடும். ஸோ ப்ளீஸ் சார், நீங்க என்ன மெடிக்கல் லீவ்ல அனுப்பினாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி, நான் இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது. ஐ எம் சாரி சார். முன்னாடி என்ன பொறுப்பேத்துக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் ஜாதகமே எதிராளிக்கு போயிடும். அந்த நூத்துல ஒரு விஷயம் இருந்தா போதும் சார், நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஆனா இப்போ இங்க நான் பொறுப்பேத்துக்கிட்டது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அதனாலதான் இங்க வந்தேன். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு உதவியா இருக்கேன், ஒரு தனி போலீஸ் படை அமைச்சிருக்கேன், அதுல யாராவது ஒருத்தர் உங்களை காட்டி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு போலீஸ் படை வேண்டாம் சார், ஒருத்தன் போதும், ஒரே ஒருத்தன். யூ மீன் அ சிங்கிள் பர்சன், ஒன் மேன்? அவன் ஒன் மேன் இல்ல சார், ஹீ இஸ் அன் ஆர்மி. யார் அவன்? பேரு சுப்பிரமணிய சிவா. சின்ன வயசுல இருந்தே தேசிய குடிய சட்டையில குத்திக்கிட்டு வளர்த்தவன். அவங்க வீட்டுல தீபாவளி பொங்கல விட சுதந்திர தினத்தை தான் பெரிய பண்டிகையா கொண்டாடுவாங்க. அவங்க அப்பா எஸ்ஐயா இருந்தாங்க, இவனும் போலீஸ்ல சேர வேண்டியவன், ஆனா தலையெடுத்து நடக்கல. இப்ப எங்க இருக்கான்? ஜெயில. அங்கன பண்றான், அவன் ஒரு மரண தண்டனை கைதி. ஆ
சொன்ன சுப்பிரமணி சிவா. தெரியாது அவன் யாரையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஏன் அவங்களை அடிக்கிறான்னு தெரிஞ்சா நாங்க வேடிக்கை பாக்குறது நியாயம்னு நீங்களே சொல்லுவீங்க சார். அப்படி என்ன பண்ண தண்ணி விடுற தானே. அடா பாவி, பிரியாணி திரிட்டு தேசிய கொடியில கை தொடங்கிறியடா. சார் சார் நில்லுங்க, அவன் அடிக்கட்டும் விடுங்க. இதுதான் சார் நடந்தது. சார் இவங்க அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, விசாரணை கைதியா உள்ள வந்திருக்காங்க. மூணு நாளா ஜெயில இவனுங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியல சார், அதனாலதான் அவனுக்கு அடி வாங்கட்டும் விட்டுட்டோம். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ அவனை வெளிய வா, உன்னை என்ன பண்றான் பார். இங்க இல்ல வெளிய. ஏய், அவனை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அப்படியே அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நீ தான் மேல போணும். ஏன்னா அடுத்த வாரம் அவனுக்கு தூக்கு. பாத்தீங்களா சார், இவனுங்களை மட்டும் போலீஸ்காரங்களோ ஜெயிலரோ அடிச்சிருந்தா வெளிய போய் அவங்க அரசியல் செலவாக்க பயன்படுத்தி அவங்க தலையெழுத்தை மாத்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்களால இந்த தூக்கு தண்டனை கைதிய ஒன்றும் பண்ண முடியாது சார். அதனாலதான் சார் சொல்றேன், எப்படி தீவிரவாதிங்க வேஷம் போட்டு யாராலையும் தங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் அவங்களாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தனை வச்சுதான் அவங்களை அழிக்கணும். அதுக்கு தான் இவனை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இவனா யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போறதுக்கு நீங்க தான் சார் சம்மதிக்கணும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு மரண தண்டனை கைதியை யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போறதோ அவனை வச்சு தீய சக்திகளை அழிக்கிறதோ இது வரைக்கும் சரித்திரத்தில் நடக்காத விஷயம், என்னால முடியாது. சார் லெட் அஸ் பீ பிராக்டிகல் சார், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா நடக்கலையான்னு கேட்டா நடக்கலதான், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு சார். இப்படிப்பட்ட விஷயத்தை இது ஒரு ஆரம்பமா இருந்துட்டு போட்டுமே சார்.
சார், முன்னால நம்ம நாட்டுல போற மட்டும் சந்திச்சிருக்கோம், ஆனா இப்போ உள்ளுக்குள்ளைய குண்டு வெடிப்பை சந்திக்கலையா? குண்டு வெடிப்புங்கிறது நடக்க கூடாத விஷயம் தான், ஆனா நமக்கு முன்னாடியே நடக்குது. இது கூட அது போலதானே சார்? சரி, இந்த ஆபரேஷனுக்கு பர்டிகுலரா இவன் தான் வேணும்னு ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? சார், இவன் உயிருக்கு பயப்படாதவன். ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல இவன் உயிர் போனாலும் இவனுக்காக கவலைப்படவோ கண்ணீர் விடவோ சொந்தம் ஒருத்தர் கிடையாது சார். சரி, இவனை வெளியே கொண்டு போறீங்க, இவனை வச்சு எல்லாரையும் அழிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவேன் சார். அதுதான் நித்தியடி நந்தகுமார். மிஸ்டர் நந்தகுமார், ஒருத்தனோட தலையெழுத்து வேணா மாறலாம், ஆனா நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னைக்கு மாறக்கூடாது. வேலை முடிஞ்ச உடனே அவனை கொன்னுடுறேன் நீங்க சொன்னதால நானும் ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக டிஜிபி சார் நீங்களும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது நானும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஆனா நீங்க சொல்றதை செய்யறதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. அவனை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பேசிக்கிறேன். பட் நீங்க ஒரு போலீஸ்காரனா போய் அவன் கிட்ட பேசாதீங்க. ஏற்கனவே அவன் அஞ்சு போலீஸ்காரங்களை கொண்டுட்டு தான் இந்த தண்டனை அனுபவிக்க வந்திருக்கான். போலீஸ்காரங்கனாலே அவனுக்கு பிடிக்காது. அப்படி என்ன போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காக்கி சட்டையில போலியே, இந்த ட்ரெஸ்ல தானே போறேன். உங்க சட்டையை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இல்ல சார், உங்க பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிருவான். அவன் அவ்வளவு புத்திசாலி. பாப்போம். சுப்பிரமணிய சிவா, நீ ஒரு மரண தண்டனை கைதி, நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், உன்னை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் தண்டனை ரத்து பண்ணி வெளியில நடக்கிற அநீதி அக்கிரமங்களுக்கு காரணமானவங்களை அழிக்க சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? பொய் சொன்னதுக்கு? பொய்யா? பத்திரிகைக்காரன் பொய் சொல்லிட்டு வந்த போலீஸ்காரன் நீ? நான் போலீஸ்காரன் எப்படி தெரியும்? டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் போட்டுக்கிட்டா, லெட்ரின் போனா கூட அந்த பிரவுன் ஷூவையும் கம்ப்ளீ சாக்ஸையும் மாத்த மாட்டேன். சரி, நான் போலீஸ்காரன் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி மோசமான போலீஸ்காரன் இல்ல. உங்க அப்பா மாதிரி நியாயத்துக்காக போராடுறேன். பாரு, வந்த விஷயத்த சொல்லிடுறேன். உன்னை வச்சு நான் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய போறேன். என்ன அது? செப்டம்பர் 3rd நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னா நான் சொல்றதையும் நீ செய்யணும். என்னது? 10 கேஸ் சரக்கும் 10 கார்டன் சிகரெட் அனுப்பிவை. வாட் நான்சென்ஸ்! ஜெயில தண்ணி தம்மு? நோ 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 வே. ஏ, விஐபிங்கெல்லாம் வந்தா தானா வருது? இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வராதா? இப்ப நான் எல்லாத்தையும் நீ சாப்பிட போறியா? எனக்கு இல்லப்பா, ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு. இது பாரு, அதை விட்டு வேற ஏதாவது கேளு. நல்ல சாப்பாடு, பிரியாணி, கோழி. கோழின்னு சொன்ன உடனே வேற ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு அழகான பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பாசங்க முன்னாடி ஆடுவே. பொண்ணா? பொண்ணு. பொண்ணு
அழிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோட்சம் பெறும். நான் கடிச்சு தக்காளி பழமும் 4 கோடி அப்பளம் வட ஆசைப்பட்டத செய் செய் செய். நினைச்சு பாக்குறதுக்கு கண்ட்ராவியா இருக்கியா? பிளீஸ், இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேளு. எங்க அம்மாவை நான் பார்க்கணும், என்ன வெளிய கூட்டிட்டு போறியா? அம்மாவா? எங்க அப்பாவும் என் தங்கச்சியும் செத்துட்டாங்க. நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை பார்க்கணும், கூட்டிட்டு போறியா? இத பாரு, நான் சொல்றத நீ செய்யறதா இருந்தா நிரந்தரமா கூட்டிட்டு போ. ஆனா இப்படி இடையில கூட்டிட்டு போய் வர்றது நடக்காத விஷயம். நான் சொல்றத உன்னால செய்ய முடியாதுல்ல? அப்படி இல்ல, முடியாதுல்ல? அப்ப நீ சொல்றத என்னால செய்ய முடியாது. அம்மா, உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் இல்ல? நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னியாமே. சாக போற உனக்கு அதுதான் கடைசி ஆசைன்னா போயிட்டு வா. தாய்னா என்னன்னு எனக்கும் தெரியும். எல்லா வழியும் திறந்து வச்சிருக்கேன், போ. நீ வருவேன்ற நம்பிக்கையில தான் உன்னை நான் அனுப்புறேன். நீ மட்டும் வரலன்னா உன் தண்டனை எனக்கு கிடைக்கும். நிச்சயம் உங்களே மாத்த மாட்டேன். ரிஸ்க் எடுத்து தான் நான் அனுப்பினேன். ஆனா
நீ மாட்டிக்கிட்ட. இப்ப உன்ன சுடலைன்னா நான் மாட்டிப்பேன். அன்லக்கி ஃபெலோ. டாக்டர், அந்த சுப்பிரமணிய சிவாவை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க அவனை காப்பாத்தினாதான் நாங்க அவனோட தூக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியும். உயிரோடு இருக்கிறவனை தான் நீங்க தூக்கில் போட முடியும். ஏற்கனவே செத்துவனை போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ண முடியும். செத்துட்டானா? அவன் செத்து அரை மணி நேரம் ஆச்சு. சார், இவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், லெஃப்ட் ஷோல்டர்ல தெர் இஸ் ஒன் மோல், பிளாக் மோல். நேத்து கூட மீட் பண்ணிட்டு வந்தேன் சார். ரொம்ப நல்லவன், தன் சாவை பத்தி கூட கவலைப்படாதவன். ஏன் தப்பிக்க முயற்சி பண்ணா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சொர்க்கத்தில் இருக்கோமான்னு பாக்குறியா? இன்னும் நரகத்துல தான் இருக்க, இந்த பூமியில தான் இருக்க. நான் டாக்டர் ஜெயிலர், மூணு பேர் தான் உன்னை காப்பாத்துவோம். நான் தான் ஜெயிலர் கிட்ட சொல்லி அன்னைக்கு ராத்திரி உன்னை வெளியே அனுப்ப சொன்னேன். ஆனா ஒரு போலீஸ்கார உன்னை பார்த்துட்டான். அவன் உன் காலை சுட்ட உடனே வேற வழி இல்லாம ஜெயிலர் உன்னை சுட வேண்டியதா போச்சு. ஆனா ஒண்ணு, ஜெயிலர் சுட்ட முத புல்லட் உன் முதுகுல பாஞ்சத, அது மட்டும்தான் ஒரிஜினல். மீதி அஞ்சு டம்மி டூப்ளிகேட், வெறும் சத்தம் மட்டும். உன் உடம்ப தொலைச்ச புல்லட்ஸ் எப்பவோ எடுத்துட்டோம். ஆனா ரெண்டு நாளைக்கு நீ எழுந்திருக்காத அளவுக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தோம். போலீஸ்காரனுக்கு சுட்டு காப்பாத்தவும் தெரியும், சுடாம சாவடிக்கவும் தெரியும். 20 போலீஸ் 100 கைதிகளுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஜெயிலர் கிட்ட நீ செத்துட்டதா பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டாரு. இப்ப நீ செத்து போனதுக்கு ஜெயில இருந்த அத்தனை பேரும் சாட்சி. அதான்டா நெத்தியடி நந்தகுமார். அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி 20 நாளா கேப்பார் இல்லாம கடந்த தாசங்கிற அநாத பணத்தை எரிச்சு அது நீதான் நிரூபிச்சு உன் ஃபைல க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்தியன் கெசட்ல இருந்து சுப்பிரமணிய சிவாங்கிற பேரை எடுத்தாச்சு. நீதிமன்றத்துல உனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றியாச்சு. உன் பர்த் சர்டிபிகேட்ட கிழிச்சாச்சு. உன் டெத் சர்டிபிகேட்ட அடிச்சாச்சு. உலகத்திலேயே தன்னோட டெத் சர்டிபிகேட்டை பார்க்கிற முதல் ஆள் நீதாய. வெளியில இறந்து போன உங்க அப்பா எஸ்ஐ கணபதியோட டோட்டல் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். ஜெயில நான் உன்ன பார்க்க வந்தப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ சொன்ன பிறகுதான் உங்க அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. அன்னைக்கே நான் உங்க வீட்டுக்கு போனேன், அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். விசாரிச்சதுல உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அடுத்த நிமிஷமே உங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறதுனாலதான் அந்த கடவுளை உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி இருக்காரு. நினைச்சா முதல்ல இத பார்த்த பிறகு நீ சாகணும்னு நினைச்சா செத்துப்போ. செத்தவன் செத்தவனாவே இருக்கட்டும்.
இப்படி எல்லாம் பண்றவங்க யார்? இவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ஏன் நம் நாட்டுக்குள்ள புகுந்த அப்பாவி மக்களை அழிக்கிறாங்க? இவங்களுக்கு உடந்தியா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க போனதுனாலதான் உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. உங்க அப்பாவையும் தங்கச்சியும் போலீஸ்காரங்க கொன்னுட்டான்னு போய் அவங்களை சுட்டு தள்ளிய உன் நாட்டை அழிக்கிறவங்களை நீ என்ன செய்யணும்? அழிக்க வேண்டாம். காஷ்மீர் அடையணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற தீவிரவாதிங்க இந்தியாவுக்குள்ள புகுந்து என்னென்ன ஆக்கிரமம் பண்றாங்க? அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல ஏற்பட்ட பூகம்பத்தை பார்த்து முதல்ல கண்ணீர் சிந்துறது இந்தியன் தான், நம்ம தான். நம்ம ஜனங்க சீக்கிரம் இறக்கப்படுவாங்க, சுலபமா ஏமாறுவாங்க. இப்படிப்பட்ட அப்பாவி மக்களை இந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து நீ காப்பாத்த வேண்டாமா? சிவா, என்ன மாதிரி பதவியில இருக்கிறவங்க அவங்களை கண்டுபிடிக்க போனா அவங்களுக்கு உடந்தியா இருக்கிற பெரிய மனுஷங்க அவங்க செல்வாக்க பயன்படுத்தி எங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவாங்க. You know we are fighting a losing battle every moment. அதனாலதான் விலாசமே இல்லாத உன்ன வெற்றி அவங்களை அழிக்க போறேன். இந்தியாவை காப்பாத்துற பொறுப்பு ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? That's my boy. That's my boy. புதுசா பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறேன், பரமசிவன். இந்த பரமசிவன் தன்னுடைய மூணாவது கண்ணை திறக்க மாட்டான். அப்படி திறந்தா ஒரு தீய சக்தி கண்ணை மூடும். இவங்களை அடையாளம் காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. Excuse me. Yes. Where my seat sit? Tell no. It's there. Thanks. 7, 8. My seat. I. Kaka kaka kani bel kaka no kani kani adil no kani. Murga 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 murga. Sorry, first time me aeroplane coming. Madam? Huh? No want, no want. Sir? Thank you. நம்மகிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கேட்காமலே குடுக்கறாங்களே. சாப்பிட்டு காசு இல்லன்னு சொன்னா எப்படி வசூல் பண்ணுவாங்க? ஹலோ, இது ஃப்ரீ. ஃப்ரீயா? மேடம், ஒன் ஃபுட், மீ டூ. ஃபுட் ஃப்ரீ ஃப்ரீ. சார், என் பேர் மலர். ஐ ஸ்டடி ஒன்லி 6th ஸ்டாண்டர்ட். என் கிட்ட சென்னைக்கு போனேன்னு கேக்கலையே எங்க அத்தை ஒரு மாப்பிள்ளைய எனக்காக பார்த்து வச்சிருந்தாங்க அவரு பார்க்கத்தான் நான் போயிட்டு வரேன் ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல நான் சிஸ்டர் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்திட்டாரு நான் கவலைப்படல ஆனா மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சா என் சித்தி என்ன நல்லா திட்ட போறாங்க சித்தினா யாரு எங்க அப்பாவுடைய நம்பர் டூ எங்க அம்மா செத்த உடனே எங்க அப்பா சித்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு ஒய்ஃப் இருக்கு ஆனா எனக்குதான் அம்மா இல்ல. நோ மம்மி, ஐ த்ரீ இயர்ஸ் ஷி டைட். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மை கதர் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். இன்னைக்கு சிட்டில புதுசா ஏதாவது பிரச்சனை முளைச்சிருக்குதா சார்? பரவமுனியமாங்கிறவங்க ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனை உண்டாச்சு சார். என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவே வச்சு கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். முட்டாள், இப்பதான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவுக்காரங்களோட உறவு வச்சுக்க கூடாது, தனி குடுத்தரம் இருக்கிறதா சேஃப்னு அவங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட், அதை டீல் பண்றதுக்கு வேற குரூப் இருக்காங்க, நாமளாவது நம்ம டியூட்டியை சரியா பார்க்கலாம். பத்து மணிக்கு பெரியார் சாலையில மத ஊர்வலம் போறாங்க சார். ஆனா அதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்கன்னே தெரியல சார். மதமே தேவையில்லைன்னு சொன்ன தலைவர் சாலையில மத ஊர்வலமா? நான்சென்ஸ். முதல்ல அதை நாம ஸ்டாப் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் போலீஸ் வருதுன்னு பப்ளிக் ஃபீல் பண்றாங்க. அதை நான் மாத்தி காட்டுறேன்டா. கிளைமாக்ஸ்ல கடைசியில வர்ற போலீஸ்காரன் நான் இல்ல, டைட்டில்ல சாங்கோட என்ட்ரி கொடுக்கறவன் தான் இந்த அக்னி புத்திரன். சன் ஆஃப் ஃபயர். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. டேய், நீ இன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகவே இல்லையாடா? இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை ஆபீஸ் இருக்கடா நீ அல்வா கொடுத்துருக்க. ஆனா அந்த மாதிரி அல்வாக்கெல்லாம் அசிய மாட்டான் இந்த அக்னி புத்திரன். கம் ஆன், எல்லா ஐட்டத்தையும் வேன்ல ஏத்துங்க. பெரியார் சாலையில மத ஊர்வலம் நடக்கவே கூடாது. லெட் அஸ் ப்ரோசீட். எடுங்க. கம் ஆன், டேக் பொசிஷன். என்னடா இது? யாரா இவங்கெல்லாம்? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஆஃப் வேல வந்த மாதிரி வாயில துணியை கட்டிக்கிட்டு வராங்களே, கையில அருவா மான் கும்பெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சேது சாமியார் மாதிரி மயில் ரெக்கையால ரோட்டை தடவி கொடுத்துட்டே வராங்களேடா. இவங்கெல்லாம் யாருப்பா சார்? அவங்க எல்லாம் ஜெயின மத துறவைங்க சார். அஹிம்சையை கடைபிடிக்கிறாங்க. ஓ, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அவங்க வாயில நுழைஞ்சு செத்துறக்கூடாதுன்றதுக்காக வாயில துணி கட்டிட்டு நடக்கிற உத்தமர்கள். அப்படியா? கால ஈ எறும்பு கூட மீச்சர் கூடாதுன்றதுக்காக மயிலரகால வழியெல்லாம் விசிறிட்டு போற மகான்கள். அவங்கள போய் இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களே சார். அப்படின்னா இவங்க அவனுங்க இல்லையாடா? அவனுங்க இவங்க இல்ல சார். ஐயோ, கமிஷனர் வண்டி வருது. பரேட் சல்யூட். வாட் இஸ் திஸ்? என்னைய அது யாரோட பர்மிஷன்ல இவளை போலீஸ் கொண்டு வந்து குவிச்சீங்க சார்? ஊரடத்துல கலவரம் நடக்கும்னு இவர் தான் முன்னெச்சரிக்கை இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார் சார். ஆமா சார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுக்காக உன்னை டீ ப்ரமோஷன் பண்றாங்க. என்ன மிஸ்டர் நந்தகுமார், கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் காரணமானவங்கன்னு சொல்லி நாலு பேரை உள்ள போட்டிருக்கீங்க. அதே நேரத்துல உண்மை குற்றவாளிகளை அழிக்கிறதுக்கு பரமசிவனை உருவாக்கியிருக்கீங்க. ஒன்னும் புரியலையே. வெரி சிம்பிள் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் முட்டாளன்னு நினைச்சு எதிரி ஃப்ரீயா நடமாடுவான். அதே நேரத்துல இந்த கேஸ் சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு பொதுமக்களோ அரசாங்கமோ குற்றச்சாட்ட கூடாதுன்னு தான் இப்படி ஒரு அலபி கிரியேட் பண்ணி இந்த கேஸ் வருஷக்கணக்கில் இழுக்கும் சார். அதுக்குள்ள நம்ம பரமசிவன் உண்மையான குற்றவாளிகளை அழிச்சிடுவான். அது சரி, நீங்க எதுக்கு பரமசிவனை கொண்டு போய் ஊட்டியில உங்க வீட்டுல தங்க வச்சீங்க? அங்க இருக்கிறவங்க அவனை கண்டுபிடிச்சிட்டா சார்? கிரிமினல்ஸ் என்ன யாருன்னே தெரியாத ஆளுங்க இருக்கிற வீடு சார் அது. அவன் அங்க போகட்டும், அங்க இருக்கட்டும், அவன் அங்க இருக்கிறதா நமக்கு சேஃப். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு கௌரவமான சிறைச்சாலை. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அன்பான கோயில். கண்ணன் மணிவண்ணன் அவன் அருமை சொல்ல போமோ, மன்னன் மழை வண்ணன் அவன் மகிமை எளியதாமோ, கடல் பாயு துயிலானோயன் மலர் தூயல் என் இசைக்கு இசையானோ, கண்ணன் மணிவண்ணன் அவன் அருமை சொல்ல போமோ. துளசி வனம் ஆகிருப்பேன், கீதையினை அவன் விதைக்க பாதையிலே விளைந்திருப்பேன்,
கிடந்த நான் இன்னும் என்ன சொல்ல? வணக்கம். நீங்க? என் பேர் ஈஸ்வர். இந்த ஹவுஸ் ஓனர் எஸ்பி நந்தகுமாரோட ஃப்ரெண்ட். ஓ, நீங்க தானா அது? ஹாய், ஏரோப்ளேன். ஆர்த்தி எடுத்துக்கோங்க. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, அதுவும் பூஜை நேரத்துல வந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அதுல பெரிய வெற்றி அடைவீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் எஸ்பி நந்தகுமாருக்கு சொந்தக்காரங்க? இல்ல 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 இல்ல, டெனன்ட்ஸ். நந்தகுமார் தாத்தா காலத்திலேயே நானும் இவரும் இங்க வந்துட்டோம். முதல்ல நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். அப்புறம் எங்களுக்கு பசங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயி பேரன் பேத்தி பிறந்து எங்க குடும்பம் ரொம்ப பெருசாயிடுது. மிஸ்டர் நந்தகுமார் எங்களை வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே தங்க சொல்லிட்டார். அதனாலதான் அத்தனை பேரும் இங்கேயே தங்கிட்டோம். கிட்டத்தட்ட இது இப்ப எங்க வீடு மாதிரி இல்லைன்னா? ஆமா ஆமா. ஆஹா, பேத்தி தான் ஓட்டவாயின்னு நினைச்சா ஃபேமிலியே அப்படிதானா? முன்னாது நீங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிதான் இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கி மீச இல்லாத ஒருத்த இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இன்னொரு வாட்டி அதையே சொல்லி என்ன ஓ ரேஞ்சு கொண்டு வந்துடாத. ஷட் அப். எஸ் சார். உன்னை கொடுமைப்படுத்தின ஓ மாமனாரு மாமியாரு புருஷன் அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை நாங்க வாங்கி தரோம். என்னது விபச்சாரம்? அட பாவிங்களா, பெண்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாத சங்கையாயுதே, இதே விபச்சாரம் விடுதுன்னு சொல்றீங்க? இத நடத்துறது யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க கமிஷனரோட வைஃப். பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்ன நீங்க அடிச்ச மேட்டர் வெளியே தெரிய வேண்டாம் சார். இதுக்கு மேல என்ன டிபார்ட்மெண்ட்ல வெச்சிருக்கவே கூடாது. ஏன் மிலிட்டரியில சேக்க போறீங்களா? முட்டாள். சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார். நீ அவரோட போய் அவருக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடு. கெட் லாஸ்ட். தேங்க் யூ சார். மலர், நீ மெட்ராஸ்க்கு மாப்பிள பாக்க போயிருந்தியே, உன் கூடவே மாப்பிளைய கூட்டு வந்துட்டியா? அவர்தானா இவரு? சாச்சா, இவர் வேற அவர் வேற. அது என்னாச்சு? அது Da 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 da
தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா? வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா? பளபள கூரைப்பட்டு நெளியது கூச்சப்பட்டு முதல் முறை நாணப்பட்டது என்னம்மா? மன்னரை கட்டி கிட்டு அண்ணனை விட்டு புட்டு இன்னொரு ஊரு போக என்னம்மா? இதழோடு சொல்லாட வாழைப்பூ கையாட சொக்கட்டானாட மருதாணி விரலாட மணிமேக குழலாட மானாட மயிலாட நெஞ்சம் கூத்தாட அம்மா உன் காதூரம் மாணி பொன்னாட என் கண்களிலாட சித்திரை கட்டில்லாட பங்குனி தொட்டில்லாட பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடி பாடவோ கண்கள் கனவையாட கனவுகள் கரகம் ஆட கண்ணனி நீக்கம் கொஞ்சம் கூடவோ தங்க கிளி ஒண்ணு தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா? வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா? பல்லக்கு பரிவாரம் தங்கச்சி அதிகாரம் கை கட்டி வாய்ப்புத்தி ஏவல் நான் செய்ய பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா? வங்கக்கடல் தந்த முத்துச்சரம் ஒண்ணு வெக்கத்திலோடுது ஏனம்மா? அவர் யாருகிட்டயோ எக்கச்சக்கமா பணம் வாங்கிட்டு இத பத்தி கண்டுக்கவே இல்லையா? சார் என்ன சார் ஆச்சு? அந்த எஸ்ஐ கணபதி டிஐஜி வெற்றிவேல் கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாயா? அதாயா அந்த ரகு கிட்ட பணம் வாங்கணுமே அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டான். அவனும் வாங்க மாட்டேன்றான், நம்மளையும் வாங்க விட மாட்டேன்றான், போட்டு தள்ளு சார் அவனை. கரெக்ட். யோ, இன்னைக்கு என்கவுண்டர்ல புல்லட் பாஸ்கரோட சேர்த்து அவனையும் போட்டு தள்ளிடுங்க. இனிமே நம்மளை பத்தி மேலிடத்துல எவனும் கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. சார், எல்லா கடைகளையும் அடைச்சாச்சு சார். பஸ் ஸ்டாப்ல இருக்க ஜனங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். எல்லா பக்கம் நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு. இந்த பக்கம் வண்டியோ ஜனங்களோ வரமாட்டாங்க சார். வெரி குட். புல்லட் பாஸ்கர் வந்தா காலேஜ் ரோடு வழியா மட்டும்தான் வந்தாகணும். நம்ம ஆபரேஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கு சார். சரியா, நீ இந்த வேஷத்துல வெளியில் நிக்காத, நீ போய் வண்டிக்குள்ள உட்காரு. ஓகே சார். யோ சார், வண்டி எடுத்துட்டு போய் காலேஜ் முன்னாடி. ஓகே சார். கதவு முடியா. யோ, புல்லட் பாஸ்கர் வர நேரமாச்சு, நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. எஸ் சார். போங்க. ஓகே சார். ஓகே சார். யோ சார், வண்டியை லாக் பண்ணிட்டு நீ ரைட் சைட் போய் நில்லு. ஓகே சார். பி அலர்ட். ஓகே. ஓகே சார். Yeah.
சுமதி வராத, காலேஜுக்குள்ள போயிடுமா? இங்க ஆபத்து வராத, இங்க வராதமா? இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு சார், சுற்றாதீங்க சார். மரியாதையா போயிடுங்க, இல்ல இவங்க நான் சுற்றுவேன். இன்ஸ்பெக்டர் சார், அவ என் பொண்ணு சார், சுற்றுலாதீங்க சார், என் பொண்ணு சார். பிரபல ரவுடி புல்லட் பாஸ்கர் தன் கள்ள காதலியுடன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். புல்லட் பாஸ்கரின் குண்டுக்கு போலீஸ் எஸ்ஐ கணபதி பலியானார். புல்லட் பாஸ்கரின் கள்ளக்காதலி போலீஸ் எஸ்ஐ கணபதியின் மகள் என்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு பேப்பருக்கெல்லாம் நியூஸ் கொடுங்க. பத்திரிக்கையில் வந்த செய்தியை எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டாங்க. நம்ம தங்கச்சிய அந்த ரவுடியோட கள்ளக்காதலின் முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் தங்கச்சியோட உடம்ப கூட பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா கூட வேலை செய்யற அந்த இன்ஸ்பெக்டர் மோகன் ராஜும் அவன் கூட இருக்கிற போலீஸ்காரங்களும் தான். Hey!
குப்பந்தம் போடாத தும்புள் கொடி உறவு, ஒரு போதும் போடாத என் பாசக்கதவு. அம்மா, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் என் கையால காரியம் பண்ணேன், ஆனா உனக்கு மட்டும் என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சேம்மா. முன்னாடி நான் இந்த ஆபீசர் நாயர் பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம், ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாரு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ சார். என்ன சொன்னேன், ஸ்லோவா? நான் எதுவும் ஸ்லோ ஆயிட்டு செய்யும், ஆனா கரெக்ட் ஆயிட்டு செய்யும். I am Nair from CBI. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுபிடிக்கு ஒரு ஆள கேட்டிருந்தனே, அது நீதானே? எடுபடியா? ஏன் கெடுபடிய பத்தி உங்களுக்கு தெரியாது? முதல்ல கேஸ கண்டுபிடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரம் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே. இங்க பேரம் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும். ஓடா பொடியா. அம்மா, உங்க பேர் நிறந்து போன செய்திய போலீஸ் பல தடவை பத்திரிகையில விளம்பரம் செய்திருந்தாங்களே, அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா? சரி, அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்திய கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிட்டில 4 கிரவுண்ட் நிலம் வாங்கும். ஏன் சார், எரிஞ்சு போன எலும்ப வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும்? எல்லாம் ஒரு காரியம் பண்றதுக்கு தான் கேக்குறாங்கோ. ஏய், உங்க பேரனோட போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. இந்தாங்க சாமி. போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம். அதெல்லாம் என்ன மாதிரி போலீஸுக்கு தெரியாது, என்ன மாதிரி சிபிஐக்கு தான் தெரியும். நீங்க கிளம்புங்கம்மா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். பாட்டியோட அட்ரஸ் மட்டும் வாங்கி. ஆமா, எல்லை ஜெயித் ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரமா பாத்து முடிங்க ராசா. சரிங்கம்மா. சார், கோயம்புத்தூர் பார்க்ல வெடிச்ச பாம்பை ஒரு குழந்தைய தள்ளுற பிராம்ல வச்சு வெடிச்சிருக்காங்க. அண்ட் பாம்ப் பிளாஸ்ட் ரிப்போர்ட் படி 20 கிலோ ஆர்டிஎக்ஸ் அதுல வச்சிருக்காங்க. சார், சாதாரணமா ஒரு பிராம 3 கிலோ இடையில தான் செய்வாங்க, ஆனா 20 கிலோ ஆர்டிஎக்ஸ் இது தாங்கிருக்குன்னா இந்த பிராம இதுக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சிருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிராம செஞ்சது சென்னை பாரிஸ் கார்னர்ல ஒரு கடை. அங்க போய் விசாரிச்சதுல ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ரகுராம் அனாத இல்லத்துல இருந்து யாரோ ஆர்டர் பண்ணதா சொன்னாங்க. ஒரு அனாத இல்லம் இப்படி ஒரு பிராம எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? நாங்க போய் விசாரிக்கிறேன் சார். கை குழந்தைங்களை இந்த ஆசிரமத்தில் சேர்த்துக்க மாட்டீங்களா, என்ன சொல்றீங்க? ஆமா சார், குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 5 வயசுக்கு மேல இருக்கணும். படிக்கிற வயசுல இருக்கிற பசங்களை தான் இங்க சேர்த்துப்போம். அப்ப எதுக்கு குழந்தைங்களை வச்சு தள்ளிக்கிட்டு போற பிராம நீங்க வாங்கினீங்க சார்? அது எங்க ஃபவுண்டர் ரகு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பர் கேட்டாருன்னு வாங்கி அனுப்பினார் சார். இப்ப ரகு எங்க? பர்சனல் வேலையா? அவர் ஊட்டிக்கு போயிருக்கார் சார். ஓ, ஊட்டி. எங்க பொண்ணு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்குன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிருக்கீங்களே? எல்லாம் தெளிவா சொல்லிதான் கூட்டு வந்திருக்கேன். நல்ல குடும்பமா, பாக்குறது பொண்ணு லட்சணமா இருந்தா போதும், படிப்ப பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. Hi, Mr. Maplay. I am Malar. Hello. More than you, I like your kurmi. Maplay, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு அப்படித்தான், கொஞ்சம் விளையாடுத்தனம் ஜாஸ்தி. நான் இதாவது தப்பு பண்ணேனா? நோ நோ. எனக்கு உங்க வெளிப்படையான பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. குற்றவாளிய பத்தி தடையும் கிடைச்சிருச்சு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட போட்டோகிராஃப் டீடைல்ஸ் எல்லாம் இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அவன் இப்போ ஏதோ பர்சனல் வேலையா ஓட்டி. ஹலோ ஹலோ தம்பி, இவர் தான் மலர் கட்டிக்க போற மாப்பிள. நீங்க? ஹாய், அமீஷ்வா. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். நைஸ் மீட்டிங். சேம் ஹியர். ஹலோ ஹலோ ஹலோ
என்ன மிஸ் பண்ணிட்டியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணியா? போனை மிஸ் பண்ணிட்டேன், அவனை மிஸ் பண்ண மாட்டேன். சிவன், உனக்கு என்ன வேணும்? செப்டம்பர் 3 தமிழக மக்களுக்கு நீ கொடுத்த பரிசுக்கு உனக்கு அவார்டு கொடுக்க வந்திருக்கண்டா. பார்க்கல பாம்பு வச்சீங்க, சொல்லா சொல்லு, உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லு 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 சொல்லு. யாரா இருக்காங்க பின்னாடி சொல்லா சொல்லு சொல்லு. செப்டம்பர் மாசத்துல தாசுங்கிற ஒருத்தரோட பாடிய நீங்க அநாத பொணன்னு எரிச்சிட்டீங்கல்ல, அவரோட அஸ்தி எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். நீங்க அந்த தாஸ்க்கு? எனக்கும் தாஸுக்கு எந்த உறவும் கிடையாதுங்க. அவங்க பாட்டி ரொம்ப வருஷமா எங்க வீட்டுலதான் வேலை பாக்குறாங்க. அவங்க பேரனோட அஸ்திக்காக போலீஸ் எல்லாம் கேட்டு பார்த்திருக்காங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் உங்க உதவி கேட்டு வந்திருக்கேன். சார், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வருஷத்துக்கு 1000 பாடி அநாத பொணங்களா வருது. இந்த பாடிங்ல லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்,
ரவுண்ட் டேபிள் இந்த மாதிரி அமைப்பு சேர்ந்தவங்க அவங்க செலவில் எரிச்சிடறாங்க, மிச்ச மீதியே நாங்கள் எரிச்சிடறோம். ஆனால் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேப்பரில் விளம்பரம் கொடுத்து 30 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எரிப்போம். அப்போல்லாம் யாரும் பாடியை கேட்டு வராமல் இப்போ வந்தால் என்ன சார் பிரயோஜனம்? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. யூ கேன் கோ. தேங்க்யூ சார். டாக்டர் எங்கிட்ட இந்த எதையோ மறைக்கிறாரு, கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அடையாள காட்டினேன், கோட்டை விட்டியடா, கிடைச்ச ஒரு ஆளையும் கொன்னுட்டேன், மற்றவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் இறந்த பிறகு அவன் ரூம்குள்ள போனேன், அங்கிருந்து அந்த பாஸ்போர்ட் எடுத்தேன். ஃபரூக், அப்ப இவ்வளவு நாளா இந்த ஃபரூக் ரகுவா வாழ்ந்திருக்கா? எஸ் இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து வந்திருக்கான்னு இந்த பாஸ்போர்ட்ல இருந்து தெரியுது. இடையில 2-3 தடவை துபாய்க்கு போட்டு வந்திருக்கான். நல்லா தமிழ் பேச தெரிஞ்சதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தன்னை ஒரு பிராமணனா ரகுங்கிற பேர்ல ஏமாத்திருக்கான். இவன் துபாய் அட்ரஸ் வச்சு இவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா இவனுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். I will find out. இவனே தான் சார், இவனே தான். அது என்னவோ தெரியல சார், இந்த தாசோட பணத்தை மட்டும் போலீஸ்காரங்க ரொம்ப அக்கறை எடுத்து எரிச்சாங்க. அதுலயும் எஸ்பி நந்தகுமார் கூடவே இருந்து எல்லா காரியமும் செஞ்சாரு சார். அவனோட எலும்பு அஸ்தி எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு டாக்டர் சம்சுதீன்ட்ட குத்தாரு சார். ஆனா டாக்டர் சம்சுதீன்ட்ட கேட்டா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. போய் சொல்றாரு சார், அது அவர் ஒரு டிராயர்ல வச்சதை என் கண்ணால பார்த்தேன் சார். அப்படின்னா டாக்டர் ஷம்சுதீன் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறார். அதே தேதியில இன்னொரு பொண்ணு கூட மார்ச்சரிக்கு வந்தது சார். எவனோ ஜெயில செத்து போட்டானா, போலீஸ்காரங்க அதை என்ன பண்ணாங்க தெரியல, அவங்களே எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னால அந்த அஸ்தி எடுத்து கொடுக்க முடியுமா சார்? வாய பொழுதுங்கிற பணத்தை பாத்துக்கிறவன் சார். நான் பணத்தை பார்த்தா வாய பொழுப்போம் நினைச்சியா? உன் பணக்கார புத்திய காட்டிட்டியே சார். இலைங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சு. கிளம்பு சார், கிளம்பு கிளம்பு சார், கிளம்பு சார். அதை விட பெரிய ஐட்டமா காட்டிட்டீங்களே சார், அவ்வளவுப்படாதீங்க சார். நைட்டு வாங்க சார், எத்து குத்துறேன். படிப்பில்னா கூட பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருந்தா போதும்னு அந்த பையன் சொல்லிட்டு போனான். ஒரே அடியா போயிட்டான். இனி அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இதுக்கு எங்க இருந்து கிடைக்க போதே? 600 மாப்பிள்ள வந்தாலும் இந்த 6 கிளாஸ் கட்டிக்கிறதுக்கு ஒருத்தனும் சம்மதிக்க போறது இல்ல. இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணங்கிறதே கிடையாது. ஏரோப்ளேன் போயிடுச்சு. இத பெத்து போட்டுட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா, இத வச்சுக்கிட்டு நான் சாவறேன். 1 minute, do you know that Kudumi died? அவ முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல, அவ குடுமி தான் ஞாபகம் இருக்கு. அவ செத்ததுக்கு வீடே வருத்தப்படுது. எஸ் சார், இந்த காலத்துல ஒரு பொண்ணு படிக்கலனா அவளுக்கு கல்யாணமே ஆகாதா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே கிடையாதா? பரவாயில்ல சார். சார், யார் சொன்னது? அப்படி படிச்ச பொண்ணு தான் பொண்டாட்டியா வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா, நம்ம நாட்டுல பாதி ஆம்பளைங்க பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். இந்த நாட்டுல படிச்ச எத்தனையோ பேர் ஏழையா இருக்காங்க, படிக்காத எத்தனையோ பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க. அப்படி ஒரு கோடீஸ்வரன் உங்களை தேடி நிச்சயம் வருவாங்க. உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு பட்டம் தேவையில்ல. Thank you. செத்து போன உங்க முதல் சம்சாரம் இதையும் கொடுப்பு இருக்க கூடாது, இதையும் விட்டுட்டு போச்சு. ஏய் வாயமுறி, நான் சொல்றேன் இந்த ஜென்மத்துல இதுக்கு கல்யாணம் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. நோ சித்தி, you're wrong. என்ன கட்டிக்கிறதுக்கு பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ள வருவாங்கன்னு ஏரோப்ளேன் சொன்னாரு. சொல்றவரு முதல்ல உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரான்னு கேளு. வசனம் பேசுறது ஈஸி, வாழ்க்கை கொடுக்கிறது கஷ்டம். சார், மிஸ்டர் ஏரோப்ளேன். ஐயோ, துப்பாக்கி துப்பாக்கி
யாராவது வருத்தப்பட்டீங்க சுட்டுடுவேன். சிரிங்க, நீங்க சிரிக்கலாம் சுட்டுடுவேன். குட் பாய். பாட்டி, பாட்டி, தாத்தா சிரிச்சாருல்ல, நீயோ சிரி இல்ல நான் சுட்டுடுவேன். சிரி. ஓ மை காட், அஞ்சுதா இருக்கு. அப்ப இன்னொன்னு. குட் கேர்ள். அப்பா, நீ அழுதா அசிங்கமா இருப்ப, சிரிச்சா அழகா இருப்ப. சும்மா இருமா. சிரி சிரி இல்லனா சுட்டுடுவேன். சிரி. உன்ன மாதிரி முட்டாள் பொண்ண பெத்ததுக்கு இந்த ஆளை சுட்டு தள்ளு. இல்ல சித்தி, இது டூப்ளிகேட் துப்பாக்கி பாருங்க. பாத்தீங்களா, ஒன்னும் ஆகல. அதுல உண்மையிலேயே குண்டு இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க, என்ன பண்றது? அது கல்யாணமாய் போனாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இவளுக்கும் கல்யாண வயசு நெருங்குது. இது உண்மையான துப்பாக்கியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். எனக்கு போதை இறங்கத்துக்குள்ள சீக்கிரம் போ சார், எவனா பார்த்து வர தொலைய போறானு. சாய் வேற கையில அப்படின்னா தாசுங்கிற அநாத புணத்தை வச்சு சுப்பிரமணிய சிவாங்கிற பேர்ல டாக்டரும் எஸ்பி நந்தகுமாரும் ஏதோ விளையாடி இருக்காங்க. தாசோட சாம்பல் கிடைச்சிருச்சா சார்? யூ ஆர் கிரேட் சார். என்ன ஸ்பீடு சார்! சார், இப்ப உடனடியா அந்த பாட்டியை வர வச்சு இந்த சாம்பல் அந்த அம்மா கையில கொடுத்து இந்த கேஸை ஊத்தி மூடிடலாம் சார். நோ, இது தாசோட ஆஸ்தியா இருந்தாலும் திஸ் பிலாங்ஸ் டு சுப்பிரமணிய சிவா. ஐயோ, இந்த கஞ்சி சட்டக்காரன் தொல்ல தாங்க முடியலையே, என்ன போட்டு குழப்புறாடே. யா சார், யா சார், தாஸ் உடம்புக்குள்ள சிவாவோட எலும்பு எப்படி சார் போகும்? ரெண்டு பாடியும் அட் அ டைம்ல வச்சு பர்ன் பண்ணதுனால எலும்புகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கலாமா? மோனே, நைனா, சுப்பிரமணிய சிவா சுட்டு கொல்லப்பட்டது செப்டம்பர் 15ஆம் தேதி. சரி, தாஸோட பாடி எரிச்சது செப்டம்பர் 16ஆம் தேதி. அப்படினா தாஸ் எரிச்சிட்டாங்க, சிவாவை புதைச்சிட்டாங்களா? இல்ல, மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டாங்களா? சு பிரா மேனியா சிவா இஸ் இ வி ஐ எல் ஏ இவிலா. அலைவா. அங்கிள் அங்கிள், மலை டோர் லாக் பண்ணிட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. உடனே மலை பண்ணி என்னவோ பண்ணிட்டு இருக்கா. என்னடா சொல்றீங்க? என்ன பாத்திக்கார்த்தம் என்னது? அந்த குடுமி என்னாலதான் செத்தான்னு ராத்திரியெல்லாம் சித்தி ஷவுட் பண்ணாங்களா? எனக்கு தூக்கமே வரல. அது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் ஆகி போற வரைக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகாதான். இந்த முட்டாளை கட்டிக்கிறதுக்கு யாருங்க வர போறா? நான் செத்தாதானே அவளுக்கு ரூட் கிளியர் ஆகும். அதனாலதான் நான் சாக போனேன். நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நான் தான் சொன்னல உங்களை கட்டிக்க ஒரு நல்ல மாப்பிள்ள நிச்சயமா வருவாருன்னு. ஆ, மறந்துட்டேன். சித்தி நேத்தே சொன்னாங்க, நீங்க வசனம் தான் பேசுவீங்க ஆனா வாழ்க்கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு. முதல்ல எனக்கு வாழ்க்கை நீங்க கொடுப்பீங்களா? என் கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்களா? தாலி தாலி, தட் சின்ன எல்லோ கயிறு. See, you only advise, you not try.
என்ன தெரிஞ்சு நீங்களே என்ன கட்டிக்கு யோசிக்கும் போது என்ன தெரியாத ஒருத்த என்ன எப்படி ஏத்துப்பா? உண்மையிலே நீங்க எனக்கு மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஓடுறா? தாத்தா பாட்டி என் கல்யாணம் ஓகே. சித்தி வசனம் பேச தெரிஞ்சவருக்கு வாழ்க்கை கொடுக்க தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல மிஸ்டர் ஏரோப்ளைன், என்னை கட்டிக்க அவரு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. அவர் ஒரு ஜென்டில்மேனுங்கிறத நிரூபிச்சிட்டார். எல்சா நீங்க போய் தப்பில்லப்பா. நான் வயசுல உன்னை விட பெரியவனா இருக்கலாம், ஆனா மனசுல நீ எங்க எல்லாரோட பெரியவனாயிட்டப்பா. எங்க பேத்திய கட்டுக்கிறதுக்கு நீ என்னப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும்? உன்னை மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்க தப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும். அவன் யாரு, அவன் என்ன உத்தியோகம் பண்றான், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே விசாரிக்காம உங்க பொண்ணு அவனுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பத்தி விசாரிக்கணும்னா அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க. நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, உங்க வீட்டுல அதுவும் உங்க ரூம்லயே ஒருத்தர் தங்க வச்சிருக்கீங்கன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும் தம்பி. போமா, அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பிளஸ் மீ, அந்த ஏரோப்ளேனை கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கையில உயரமா பறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க போலீஸ். என்ன கைய பாக்கெட்லயே வச்சிருக்கீங்க? கைய வெளியில எடுத்து என் தலைமையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க போலீஸ். நீ யார கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட சந்தோஷமா வாழணும் வாழ்த்துறேமா. ஆனா நிச்சயமா இவனே இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார், பேசணும். இறந்து போனவரோட பேரு? சுப்பிரமணிய சிவ. நட்சத்திரம்? திருவாதிர. கோத்திரம்? சிவகோத்திரம். கொலகார பையன் போலீஸ் ஷூட் பண்ணி செத்துட்டான், மனசு கேக்கல, அதான் காரியம் பண்றேன். பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க. காக்கா சாப்பிட்டா இறந்து போன ஆத்மா சாப்பிட்டாதான் ஐதீகம். இந்தாங்க. நான் உனக்கு அட்வான்ஸா காரியம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங்குதா உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் குஞ்சி பேச கூடாதான் கூடாதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உனக்கு டுவெட் சாங் கிடையாது. அத பார், அந்த சாதத்தை உங்க அப்பாவும் தாத்தாவும் காக்காவா வந்து சாப்பிட்டோம், நீ நீயா சாப்பிட்டு அதான் இருக்கியே. உன் வேலை ஆகணும்னு நீ என்னை காப்பாற்றுவேன், என்னை கொண்டு வந்து ஒரு வீட்டில் தங்க வைப்ப, அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி எனக்கு காரியம் பண்ணி காக்காவுக்கு சோறு வைப்பேன். இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கேணேனா? நீ என்ன என்னை வந்து கழுத்தில் மாலை போட்டு பலி கொடுக்க கொண்டு வந்த ஆடுன்னு நினச்சியா? நான் அருவாடா, வீச்சருவா. அநியாயம் பண்ண அஞ்சு போலீஸ்காரங்களை போட்டு தள்ளினவன். என்ன அசிங்கப்படுத்துற உன்ன போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது பார், நீ அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதை பத்தியெல்லாம் நினைப்பே இல்லை. ஆனா எப்ப என்ன நீ அசிங்கப்படுத்துறியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவதான் என் பொண்டாட்டி. நான் அந்த பொண்ணை காதலிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், ஏன் டசன் கணக்கில் டியூட் பாடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் நம்ம
ரொம்ப நேரம் பாடுவேன். சோலோ சாங் எனக்கு இல்ல, உனக்குத்தான். சட்டி சுட்டதடா கை விட்டதடானு நீ பாடு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். மாவன, உன்னால முடிஞ்சா தடுத்துப்பாரு. இதுக்கு மேலே உன் போலீஸ் புத்தி என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச, நீ கவர்மெண்ட்டுக்கு ஹல்வா கொடுத்த என்னை காப்பாத்தினத விழா வரியா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு கவலைப்படாம நான் தூக்கில் தொங்கிடுவேன். நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அதுக்கு முன்னால நான் எதுக்காக உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை முடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க. அது மவனே, என் வேலையை நீ முடி, உன்னை நான் முடிக்கிறேன். எப்படி யாருக்கும் தெரியாம உன்னை நான் காப்பாத்தனோ அதே மாதிரி யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உன்னை நானே முடிச்சிடுறேன். ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் இது. நீ காதல் தீராதது. ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் இது. காதலோடு தோழனார செய்தி அறிவாயோ. யார் மீது ஆசை கூடி போக தேகமிழத்தாயோ. நான் காதலோடு தோழனார செய்தி அறிவாயோ. குறையுது துறையுது இடைவெளி குறையுது நிறையுது நிறையுது சுகம் இணையது இணையது இருவுடன் இணையது கவிதைகள் எழுதுது நகம் நீ விடும் மூச்சிலே காதலின் பூச்சலே. ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் இது. நீ காதல் தீராதது. சேலை கூறும் காதல் பாடம் நான் பயில வேண்டும். என் ஆயுள் ரேகை நீயுமாகி கூட வர வேண்டும். சேலை கூறும் காதல் பாடம் நான் பயில வேண்டும். என் ஆயுள் ரேகை நீயுமாகி கூட வர வேண்டும். கொடியது கொடியது தனிமைகள் கொடியது இனியது இனியது துணை மிரளது மிரளது அழகு
கதைகள் மிரளுது இமைகளில் முடிந்திடு எனை தாவணி வீதியில் காமனின் வீதியில் ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் மீது சுடுகாட்டு எலும்பெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பிதாமகன் ரேஞ்சில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பார்ட் டைமா மூடி மஸ்தான் வேலை ட்ரை பண்றாரோ? எலும்பில் ஸ்க்ரூ இருக்கு. அப்போ இது ஆபரேட் பண்ண பாடி என்ன சார்? எல்லாரும் கையில ரேகை பார்த்தா நீங்க எலும்பில வச்சு ரேகை பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ்டர் சகுனி புத்திரன். தப்பு, அக்னி புத்திரன். அந்த தூக்கு தண்டனை கைதி சுப்பிரமணிய சிவா போலீஸ்ல சேர இருந்தான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அவன் மட்டும் அந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு திறமையான போலீஸ்காரன் அவன் உருவாகி இருந்திருப்பான்? அந்த கிழவியும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்திருக்க மாட்டா, அவங்கிட்ட போயிருப்பான். எனக்கு ஒரு டவுட். வழக்கமா வர்றது தானே? ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கையில பிளேட் வைக்கப்பட்ட ஒருத்தனை போலீஸ்ல எடுப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு ஒரு டவுட். கால் இல்லாம ஃபுட்பால் விளையாட முடியுமா? முடியாது. கை இல்லாம கார் ஓட்ட முடியுமா? அது இல்லாம பாத்ரூம் போக முடியுமா? டாய்லெட் டாய்லெட் இல்லாம முடியாது. அது மாதிரி தான் சார், கையை ஒடிச்சுக்கிட்டவன எங்கயாவது போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்களா? அஸ் சிபிஐ ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? யார் சார் உங்களை எல்லாம் சிபிஐ ஆபீசர் ஆக்குறா? இப்படி மட்டமா பேசாத. நீங்க அந்த மாதிரி தான கேக்குறீங்க? ஓகே, கூல் டவுன். ஓகே ஓகே. அப்போ இது சுப்பிரமணிய சிவாவோட எலும்பு இல்ல, என்ன ரிலீவ் பண்ணி தொலைங்க சார். ஓகே, தாஸ் ஃபைல் க்ளோஸ் ஆயி. என்ன அம்மே, ஆள உடுறா அம்மே. பட்சே சுப்பிரமணிய சிவா ஃபைல் ஓபன் ஆயி. இனி எனக்கு தான் ஆயி, கிளவி போய். சுப்பிரமணிய சிவாவை காப்பாற்றியது யார்? I'm sorry. வேண்டா சார், அம்மா கையில சோறு வாங்குவனே தவிர யார் கையிலையும் காசு வாங்க மாட்டேன். இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட எனக்கு கொடுத்து வைக்கல. இந்தா, நீ உருவாக்கின அந்த பரமசிவன் ஃபருக்க கொன்னது மட்டும் இல்லாம அவனோட கருப்பு பண கணக்கு பத்தி அரசாங்கத்துக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கும் பரமசிவன்ற பேர்ல லெட்டர் அனுப்பியிருக்கான். ரகு என்னும் தீய சக்தி எதுக்காக அளிக்கப்பட்டது? அந்த தீய சக்தியிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு பணம் 22 கோடி ரூபாய்க்கான கணக்கினை. நீங்க கவலைப்படாதீங்க சார், செத்து போன சுப்பிரமணிய சிவா தான் இந்த பரமசிவன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செத்து போன ஃபருக் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு விசாரிக்கிறதா சொன்னியே, அது என்னாச்சு? ஃபருக் ஆலியாஸ் ரகுவோட பாஸ்போர்ட்டை வச்சு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சில தகவல்களை சேகரிச்சு ஃபரூக் பிறந்ததும் வளர்ந்ததும் ஸ்ரீரங்கத்தில், படிச்சதும் அங்கதான், 10ஆம் கிளாஸ். சின்ன வயசுலயே நிறைய பிராமண ஃப்ரெண்ட்ஸோட அவன் பழகுறதுனால அந்த பாஷையை அவன் சரளமா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஃபரூக்கோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க. அவங்க இருந்தோடனே அவன் துபாய்க்கு போயிட்டான். நான் துபாய் போலீஸ்ல விசாரிச்சதுல ஃபரூக் அங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சதும் ரகுங்கிற பேர்ல இந்தியாக்கு ஓடி வந்துட்டான். அது மட்டும் இல்ல சார், தஞ்சாவூர்ல ஒரு வேத பாடசாலையில சேர்ந்து சதுர்வேதிங்கிற பட்டம் வாங்கியிருக்கான். ஒரு முஸ்லிம் எப்படி அங்க சீட் வாங்கணும்? I just can't understand. இப்ப என்ன பண்ண போற சொல்லு. ரகுவோட ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற ரகுவோட ரூமை சோதனை பண்ண போற. அதுக்கு ரகுவோட கேஸ் உங்ககிட்ட இல்லையே. டிஏஜி மாரிமுத்துல எடுத்திருக்காரு. அனாத இல்லத்தை சீல் பண்ணி சுத்தி போலீஸ் போட்டிருக்காரு. அங்க எப்படி போவ? அத நான் பாத்துக்கேன். எங்க ஆளுங்க ஃப்ரண்ட்ல இருப்பாங்கன்னு பின்னாடி வழியா வந்தா இங்கேயும் சீல் போட்டிருக்காங்க.
இதுதான் ரகுவோட ரூம். சார், இந்த கதவும் சீல் பண்ணியிருக்கு. மெயின் கேட்ல முருகேஷன் தானே இருக்கான். Oh my God! Police waste! The main switch எங்க இருக்கு பாரு. சார், ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஸ்விட்ச் இட் ஆன். யா. சார், நீங்க எந்திரிங்க, நான் பார்க்கறேன். இந்த திரிஷூல் மார்க்க ரகுவோட கையில பச்சை குத்தி இருந்ததை நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை இது அவங்க சீக்கிரம் சிம்பிளா இருக்கலாம். ஓபன் இட். ஓ மை காட், சுவாமி கதிர்வேதி! இவர் எதுக்கு இவனோட போட்டோ எடுத்திருக்காரு? இந்த சாமியார் லெட்டர் கொடுத்துதான் இவன் வேதப்பாட சேலையில் சேர்ந்திருக்கான். பாருங்க சார், எந்தெந்த தேதியில சாமியார் இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. June 22 5 கோடி, July 24 July 24, August 12 8 கோடி, பாம் பிளாஸ்ட் நடந்தது September 3, வேலையை முடிச்சுட்டு September 5 50 கோடி வாங்கியிருக்கான் சார். கோடியில் விளையாடுறாங்க. மொத்தம் 75 கோடி, எல்லாம் ஃபரூக்குங்கிற பேர்ல டெபாசிட் ஆயிருக்கு. வாங்க சார், முதல்ல அந்த சாமியாரை பிடிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை. கரை வேட்டிக்காரனை கூட ஈஸியா பிடிச்சிடலாம், ஆனா சில காவி வேட்டிக்காரங்களை அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது. பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நாமினேஷனுக்கு தேதியை குறிச்சு கொடுக்கிறவரே இவர் தான். சில சிபிஐ ஆபிசர்ஸ் வீட்டுல இவருடைய யாகங்கள் நடந்திருக்கு. இவரை போய் நான் பிடிக்க போனா இவருடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி என்ன செல்லா காசாக்கிடுவாரு. அதனாலதான் ஒண்ணு உருவாக்கி இருக்கோம். இத பாரு, இவர் தமிழ்நாட்டை விட்டு பர்சனல் வேலையா வெளியே போகும்போது கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம இவர் தூக்கிட்டு வரணும். எப்ப போறாரு எல்லா டீடைல்ஸ் நான் உனக்கு கொடுக்கறேன். சார், யாரோ பூட்டை உடைச்சிருக்காங்க சார். இதை எடுத்து போங்க. போங்க சார், சேனல் வழியா போடுங்க. ஓகே, பட் நீ மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா சூசைட் பண்ணிக்குவேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். போங்க சார். இத பாரு, வெளியில இருக்கு இந்த மாளுங்க போலீஸ்காரங்க. நீ அந்த பக்கம் பாரியா, தப்பிக்க முயற்சி பண்ண, ஆனா அவங்க யாரையும் சுற்றாத. நீங்க போங்க சார், போங்க. சார், இங்க ஒருத்தன் ஓடுறான் சார். Oh!
stop! அவன் தப்பிச்சிட்டான் சார். அந்த ஃபருக்கோட கேஸை நான் தான் டீல் பண்றேன். சீல் வச்சிருந்த பூட்டை உடைச்சு யாரோ எவிடன்ஸை கலைக்க முயற்சி பண்ணான். உங்களை பார்த்தது ஓடிட்டான் சார். அவன் யாருன்னு தெரியல சார். டோன்ட் வரி, செத்து போன ஃபருக்கு பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஓடி போனவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் பாட்டி, உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு உன் பேரன் தாஸ் அஸ்திய அந்த ஆள் ஓன்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீ பாடி ஆயிட்டினா உன் அஸ்திய யார்ட்ட ஒப்படைக்கிறது? அடடா, இந்த மாதிரி ஃபிகரே எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்க மாட்டாங்களே. என்ன பார்த்து ஃபிகரே சுதர்ன்கிட்ட இருந்து அரஞ்சு செவுல திருப்பி விட்டுறோம் பாத்துக்காம. முதல்ல நீ உன் பாடியை திருப்பிக்கோ. வா. என்ன சேட்டை ராசா? சாமி, உங்ககிட்ட வேலை செய்யற இவரு உங்களை பத்தி அநியாயமா புகாரா பேசுறாரு ராசா? அம்மா, நம்ம எழுதின பிறகு இந்த பேனாவே ஒரு ஸ்டாண்டில் வைக்கும். கடுதாசி எழுதுறதுக்கு கீழே ஒரு பேடு வைக்கும். போட்ட துணியை தோச்ச பிறகு காயறதுக்கு ஒரு கயர்ல போடும். இவன் எனக்கு அந்த மாதிரி தான் எடுபுடி. இவன் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிற அது இந்த கிழவி சீரியஸ் ஆகி சாகும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இப்பவே பாடியில பல ஏரியாக்கள் டேமேஜ் ஆகி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு சார். மோனே அக்னிபுத்ரா, யா டெல் மீ, நான் எதுவும் ஸ்லோ ஆயிட்டு செய்யும், ஆனா கரெக்ட் ஆயிட்டு செய்யும். செய்யும் செய்யும். ஈ கிழவிய மர்டர் செஞ்ச கேஸ்ல நீங்கள் மாட்டும். ஆ கேஸ்ல நான் நீங்களுக்கு ஆப்போசிட்டாய் விட்னஸ் செய்யும். ஷட் அப். அம்மா, நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, உங்க பேரன் தாஸுக்கு எப்போது விபத்து நடந்திருக்கா? ஆமா ராசா, என் பேரன் 15 வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கார் இடிச்சு வலது எலும்பு நொறுங்கி போச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி கையில பிளேட் வச்சாங்க. சாப்பிடற பிளேட்டை ஏன் அங்க வச்சாங்க? ஷட் அப். அம்மா, உங்க பேரனோட அஸ்தி கிடைச்சிருச்சு, அது எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ராசா, அப்படியா சாமி? என் மக ராசா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அப்படின்னா நீங்க என் பேரனோட அஸ்திய என் கையில கொடுங்க ராசா. அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன் ராசா. கொஞ்ச நாள் பொறுத்துங்க அம்மா, உங்க பேரம் மூலமா சில பெரிய மனுஷங்களை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு அப்புறமா ஒப்படைக்கிறேன். ஃபரூக்குக்கு கோடி கோடியா யாரு பணம் கொடுத்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சுவாமி கதிர்வேதி. வாட்? எஸ், சுவாமி கதிர்வேதியா? என் வைஃப் அவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. எந்த விஷயமா இருந்தாலும் அவரை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டா. என் குழந்தைங்களுக்கு பேர் வச்சது, காது குத்துனது, ஸ்கூல்ல சேர்த்தது எல்லாமே அவர் சொன்ன தேதியில் தான் செஞ்சிருக்கா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். பிடிக்கிறேன் சார். என் பரமசிவன வெற்றி அந்த சாமியாரை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவேன். பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள், சுவாமி கதிர்வேதி வரும் ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது. பக்த கோடிகளை சுவாமிஜி அவர்கள் ரயிலில் இருந்தே ஆசீர்வதிப்பார். பக்தர்கள் சுவாமிஜியின் அருளை பெற்றுக்கொள்வார். எதுக்கு இந்த டிரெஸ் போட்டு என்ன வர சொல்றாங்க? உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? அதையெல்லாம் தாத்தா சொல்லுவாரு. வாங்க. என்னங்க இதெல்லாம்? உங்க நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்டோட நடத்த முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயதார்த்தமா? எங்க மலர கட்டிக்கு நீங்க அன்னைக்கு சமைச்சாதான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். இல்ல, நேக்கு தெரியும் மிஸ்டர் நந்தகுமார் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் எதுக்குன்னு யோசிக்கிறேன். சரியா? இந்தாங்க இந்த மோதிரத்தை ரெண்டு பேரும் மாத்திக்கோங்க. இந்த மோதிரத்தை உங்க கையில போட்டு இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லணும். உண்மையிலே உங்க பேத்தியை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். அதை நான் ஆசைப்பட்டு சொன்னதா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணிருக்கீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா இப்போ நீங்க நிச்சயமா என்னை ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஒரு மரண தண்டனை கைதி. 5 போலீஸ்காரங்களை கொன்னதுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவன். என்ன புத்திசாலித்தனமா யாருக்கும் தெரியாம காப்பாத்தி சில தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகத்தான் எஸ்பி நந்தகுமார் என்னை இங்க தங்க வச்சிருக்காரு.
நாளைக்கு எனக்கு என்ன வேணும் நடக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா என்னோட முடிவு என்னன்னு எனக்கே தெரியாது. இதுக்கப்புறமும் இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. இந்த மோதிரத்தை மலர் கையில போடுறேன். இல்ல நோ, என்ன இல்ல, என்ன ஈஸ்வர், ரொம்ப நேரமா அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள இப்பவே கல்யாண கனவுக்கு போயிட்டார். அப்படியா? மோதிரத்தை கொடுங்க. இதோ கொடுங்க. முதல்ல நீ மாப்பிளைக்கு போடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க போடுங்க. பயப்படாதே, அணைச்சிட்டேன். நிச்சயதார்த்த போடுவே பத்திக்குச்சு. இப்படி மங்களகரமான காரியம் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி அவசக்கணுமா நிச்சயதார்த்த போடுவ பத்திக்குச்சே. எனக்கா விஷயம், கேஸ் தீந்து போச்சுன்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணலான்னு பாக்குறேன். அப்பதுல இருந்து யாரோ கூடவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க லைன் கிடைச்சிச்சுன்னு மலர்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன். அநேகமா அவ தான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏதோ சன் மியூசிக்னு காதல விழுந்தது. சன் மியூசிக்கா? சொல்லு. எங்க வீட்டுல ரமேஷ், பிரபு, மோனிஷான்னு மூணு குழந்தைங்க இருக்காங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். No study coming, no school going. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நின்னு போய் 24 மணி நேரம் கூட ஆகல. ஒரு மோதிரத்தை ஒழுங்கா மாப்பிள கையால போட்டுக்கிறதுக்கு கூட மக்கள் இங்க பசங்களோட சேர்ந்து. இந்த சனியை நினைச்சு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இது என்னடா, சன் மியூசிக் போன் பண்ணி பாட்டு கேக்குது. பாட்டு போறதுக்கு தேவையாடி மூதேவி புடவையோட சேர்ந்து நேத்தே இதுவும் எரிஞ்சு போயிருந்தா இன்னைக்கு நிம்மதியா காரியம் பண்ணிருப்பேன். நிறுத்துங்க. இதுக்கு மேலே நீங்க அவளை திட்டுறத பாத்துக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன். நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா எங்க கல்யாணம் நடக்காதா? நடக்கும். அவளை நான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பொண்ணை நீங்க திட்டுறதா நினைச்சீங்கன்னா இத்தோட நிறுத்திக்குங்க. என்ன கட்டிக்க போற அளவு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன். ஜாக்கிரத. இனிமே அவளை திட்டுவியா? ரொம்ப சந்தோஷப்பா. அங்கிள், அங்கிள் இங்க வாங்க. சூப்பர் அங்கிள், பெரியமாவை பின்னிட்டீங்க. கண்ணில் வச்சேன் உரிமை மேல இடுப்பில் வச்சேன் புசுற மடிச்சு எதுல வச்சேன் அல்லே துல்லாலே. அல்லே துல்லாலே.
சொல்லாலே. நந்தகுமார் அடிக்கடி ஊட்டிக்கு போன் பண்ணிருக்கிறார். விசாரிச்சதுல ஊட்டியில அவருக்கு சொந்தமா பூர்வீகமா ஒரு பங்களா இருக்கு சார். சேலை ரிப்பீட் ஆர் அப்பீட் நோ ஐ டவுட் இட் அடிச்சிட்டீங்க அறிவிட்டு. அப்போ அந்த எஸ்பி நந்தகுமார் கிரியேட் பண்ண பரமசிவன் ஊட்டில தான் இருக்கானா? பரமசிவன் இன்னொரு புது கேரக்டரா சார்? சார் முதல்ல தாசோட அஸ்தியை தேடி போனீங்க, அது கிடைச்ச உடனே அது அவனோடது இல்ல சுப்பிரமணிய சிவாவோடது நீங்க. அப்புறம் அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எஸ்பி நந்தகுமாரோட டீடைல்ஸை கொண்டு வாடா நீங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தா நந்தகுமார நட்டாத்துல விட்டுட்டு அதுல இருந்தே பரமசிவன் ஒரு புது கேரக்டர் டெவலப் பண்ணி அது பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்களே. நீங்க எதையுமே முழுசா செய்ய மாட்டீங்களா சார்? நீங்க ஸ்லோனா ஸ்லோ, டெட் ஸ்லோ சார். இந்த பரமசிவன் மட்டும் யாருன்னு நான் கண்டுபிடிச்சா அவனை வச்சு மீதி எல்லாரையும் பிடிச்சு அந்த போலீஸ் ஆபீசர் நந்தகுமாரோட கண்ணுக்குள்ளே விரல விட்டு இங்கே கறக்கிலங்கி இன்னாயிரம் சிபிஐ அல்லடோ செக். போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா? உனக்கு முன்னாடி அந்த பரமசிவனை நான் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டு போலீஸுடைய கௌரவத்தை காப்பாத்தல. நான் அக்னி புத்திரன் இல்லடா. எரிஞ்ச குச்சி எரியாது, இவன் செய்ய போறது யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. சுவாமி கதிர்வேதி குருவாயூர் போக போறதா என் வைஃப் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்படுறாரு, அங்க 10 நாள் தங்க போறாரு. சார் இந்த விஷயம் உங்க வைஃப்க்கு? நோ, அவளுக்கு எதுவும் தெரியாது. குட். நீ சாமியார பிடிக்கிறியோ இல்லையோ
அந்த சிவாவை சீக்கிரம் கொண்டுடு. அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. குட் ஈவினிங் சார். என்ன நடக்குதுங்க சார்? இவன சந்தேகத்துல புடிச்சு வந்தோம் சார். இவன் எது பேசினாலும் புரிய மாட்டாங்க சார். ஐயா வந்திருக்காருல்ல, சொல்றா சொல்றா சொல்றா. இவன் யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. யார் சார் இவன்? இவன் கஜினியோட கசின் பிரதர். என்ன சார் சொல்றீங்க? அவன் சஞ்சய் ராமசாமி, இவன் சந்தீப் முனுசாமி. இதுக்கு இவனே பரவாயில்ல சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. முட்டாள் முட்டாள். அந்த சஞ்சய் ராமசாமி 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த சந்தீப் முனுசாமி 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான்டா. எடுத்து வச்ச போட்டோக்களை பார்த்தா தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இவன் ஒரு ஷார்ட் மெமரி பேஷண்ட். சார் சபா சாக்கணி புத்திரன், நீங்க யாருங்கறத ப்ரூவ் பண்ணீங்க. थैंक यू சார். ஆனா இவன் யாருங்கறத என்ன நீ முழுசா ப்ரூவ் பண்ணலையே? ப்ரூவ் பண்ணி காட்றேன் சார். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி காட்றேன். இங்க பாருங்க. கடினி மாதிரி உடம்பல பஞ்ச குத்தி இருக்கான் சார். பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? ஆல் சீக்ரெட் கோட்ஸ். இன்டெலிஜென்ட். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ அக்னி புத்திரன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? 90 கோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிற டெரரிஸ்ட் ஆபரேஷன் சார் இது. இதுல வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த இவனும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தரும் சேர்ந்து செய்த நாச வேலை கிடைக்கிற அந்த அமௌண்ட ஹாங்காங் ஷங்காய் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க சார். பிஎஸ்என் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல தெரியல. பரமசிவன் சார். ஆமா, ஏய் நோயர், பரமசிவனை உனக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா சார். கண்ணை திறந்துதான் சார். நீ யாருங்கறத உன் வாயாலே இவங்களுக்கு சொல்றா சார். இவர் சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாமே மறந்துடும்ன்றது உண்மை சார். அதனால மறக்காம இருக்கிறதுக்காக பொச்சை குத்தி வச்சிருக்கேன் சார். நான் எழுதுல மேட்டர் எல்லாம் வேற சார். பொய் சொல்லாம சொல்றா. 90Cங்கிறது 90 கோர்ஸ் தானே? 90 கட்டிங் சார். நான் சரக்கு அடிப்பேன். அப்ப WP-ங்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான் இல்லையா? வாட்டர் பேக்கெட் சார், மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். அப்ப MP-ன்றது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லையா? முட்டப்படி சார், சைடிஸ்ட். HSP-ங்கிறது ஹாங்காங் சாங்காய் பேங்க் தானடா? ஹோட்டல் சரவண பவன் சார், சரக்கு அடிச்சுட்டாக்க தான் போய் சாப்பிடுவேன். அப்ப கடைசியில PS-னு எழுதி இருக்கே, அது என்னடா? பழைய சோறு சார். பழைய சோறா? நீங்க ஒரு முறை பாத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்காது. சென்ட்ரல் ஒர்க்கு சுவாமிஜிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஹைட் செக்யூரிட்டி இருக்கும். நீ போலீஸ் கண்டப்படாத ஜாக்கிரத. இதோ டிக்கெட் S5. ஓம் சிவாய், 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 ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய, ஓம் சிவாய், ஓம் சிவாய். சப் லோக் ஜல்தி ஸ்நான் கர்க்க ஆவ், மந்திர் கோ ஜான். ஈஸ்வரா, காணும்பா,
ஆமா சார், ஊட்டியில இருக்க அந்த வீடு போலீஸ் எஸ்பி நந்தகுமாரோட வீடு தான் சார். ரகு அந்த வீட்டு பொண்ணு பார்த்துட்டு போன பிறகுதான் சார் செத்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுல நந்தகுமார் கெஸ்டா ஒரு புது ஆள் தங்கியிருக்காரு சார். அவர் பேர் கூட ஈஸ்வர் தான் சார். அப்போ ஈஸ்வர்ங்கிற பேர்ல நந்தகுமார் வீட்டுல பரமசிவன் இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உன்ன உத்தம நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நீ யாரு, எப்பேற்பட்ட ஃப்ராட்னு தெரிய வேண்டாம். அதுக்காக தான் இந்த டிவி, இந்த ஏற்பாடெல்லாம். ரகுவோட மரணத்துக்கு பிறகும் நான் யாரு, எதுக்காக உன்னை கடத்திக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? ரகு கோன கோன் வலிக்கும் போது தான் தாய் பாஷையும் பழைய தொழிலும் ஞாபகத்துக்கு வருதுல்ல. சொல்லு, கோடி கோடி அவங்க கிட்ட பணம் கொடுத்தது யாரு? செப்டம்பர் 3 தேதி கோயம்புத்தூர் பார்க்ல பாம்பு வச்சதுக்கு காரணம் என்ன? இதோ பார். எங்க கை காட்டு சிவோ. எங்கேயோ இருந்த லிங்கத்தை நான் இங்க வர வச்சுட்டேன். இப்போ கை காமி. இது சாட்சாத் ஈஸ்வரன் தந்தது. அந்த கைலாசத்திலிருந்து கொற்ற விபூதி பஜ. என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட விளையாடாத, உன்னை ஊமையாக்கிடுவேன். ஜாக்கிரத. உன்னால விபூதியா தான் கொண்டு வர முடியும். நான் அந்த சிவன் கழுத்து இருக்கிற பாம்பே கொண்டு வந்துட்டேன். என்னை யாருன்னு நினைச்சேன்? பரம சிவன். டூப்ளிகேட் பாம்ப பார்த்து ஒரிஜினல் நினைக்கிற நீ ஒரிஜினல் சாமியார் இல்ல, டூப்ளிகேட்னு எனக்கு தெரியும். சாமி சொல்லுங்க சாமி. செப்டம்பர் 3 தேதி கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டுக்கு என்ன காரணம் சாமி? எனக்கு பகவான் தான் தெரியும், பாம்பெல்லாம் தெரியாது. போரிட்டி, போரம்போக்கு, பரதேசி, கம்மநாட்டி. சாமி நான் மட்டும் இல்லை சாமி, தமிழ்நாட்டு மக்களே நீங்க பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பேசுங்க சாமி பேசுங்க. ஏதோ ஒரு சாமியாரு நீ சொல்ற ஆளோட தொடர்பு வச்சிருக்கலாம். ஆனா அது நான் இல்ல. நோ, வேண்டா சிவா, சுடாத. நீ எஸ்பி நந்தகுமார் தானே? ஆமா, நான் எஸ்பி நந்தகுமார், டிஜிபி ராஜசேகர், டிஐஜி மாரிமுத்து, ஐஜி சிவநாராயணமூர்த்தி, கமிஷனர் புருஷோத்தமன், எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போலீஸ் அதிகாரி வெற்றி வேலையை வேலையை விட்டு தூக்குனது உங்க திருவிளையாடல் தான் எனக்கு தெரியும். அதனாலதான்டி உங்கள் எல்லாரையும் போலீஸ வச்சு பிடிக்காம யாருக்கும் அடையாளம் தெரியாத பரமசிவனை வச்சு தூக்கு. இப்ப நீ உண்மைய சொல்லன்னா என் சல்லம் உன்னை கைலாசத்துக்கே அனுப்பிடுவான். சோ உன் பின்னாடி யார் யார் இருக்காங்க? 50 கோடி ரூபாய் ஃபருக்கு ஏன் கொடுத்த? ஃபருக்கா? ஒரு முஸ்லீமுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏண்டி திருந்தவே மாட்டீங்களா? ஃபருக்கு லெட்டரை கொடுத்து தஞ்சாவூர் வேத பாடசாலையில சீட்டு வாங்கி கொடுத்தது நீதாங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேல நீ உண்மைய சொல்ல, ஏன் சொல்லத்தை நான் தடுக்க மாட்டேன்ப்பா. ரகுன்ற ஒருத்தன் என்கிட்ட வந்து வேதங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதுனாலதான் நான் அவனுக்கு லெட்டர் கொடுத்தேன். ஆனா அவன் ஒரு முஸ்லீம்னும் துபாயில இருந்து வந்தவனும் எனக்கு தெரியும். துபாய்ங்கிற வார்த்தையை நாங்க சொன்னோமா? அவன் துபாயில இருந்து வந்தவன் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லுடா. தெரியாது தெரியாது தெரியாது. தலையில நார்த் சவுத்ல துப்பாக்கி இருக்கு, வெடிச்சது
மண்டை ஈஸ்ட் வெஸ்ட்க்கு செதறிடும். மரியாதையா சொல்றா? சொல்றேன் சொல்றேன் சொல்றான். மும்பை, டெல்லி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் குண்டு வச்சது மூசாலியோட ஆளுங்க தான். யார் அந்த மூசாலி? பாகிஸ்தான் தீவிரவாதி. இந்திய ஐடி இண்டஸ்ட்ரியில பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதால அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் நம்மளோட தொழில் ரீதியா ஒப்பந்தம் செய்ய போறாங்க. இது மட்டும் நடந்துட்டா இந்தியா உலக அரங்கில் பெரிய வல்லரசு நாடாயிடும். இதை ஏத்துக்க முடியாத பாகிஸ்தான் தீவிரவாதி மூசாலி தான் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் தடவையா தமிழ்நாட்டில் பாம்பு வச்சு ஃபாரினர்ஸோட முதல் வருகைய தள்ளி போட வச்சுட்டான். என் ஆசிரமம் அவங்களோட பணத்தை வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்கிறதுனால எனக்கு 50 கோடியை கொடுத்து என்னையும் இதில் ஈடுபடுத்தணும். இப்போ அந்த மூசாலி எங்க இருக்கா? அவன் எந்த நேரத்தில் எங்க இருப்பான், என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா நானே அவனை பார்த்ததில்லை. சத்தியம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் என்னை காண்டாக்ட் பண்ணுவான். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கோயம்புத்தூரில் செப்டம்பர் 3ஆம் தேதி நடந்தது வெறும் ஒத்திகை தான். ஆனால் வர 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது. என்ன அது தம்பி? அன்னைக்கு நடக்க போற ஐடி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்தும் விஞ்ஞானிகளும் 6000 ஐடி ஸ்டூடெண்ட்ஸும் வரப்போறாங்க. அன்னைக்கு அந்த இடத்துல குண்டு வச்சு தகர்க்க மூசாலி பிளான் பண்ணியிருக்கான். இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த மாநாடு நடத்த தேதி குறிச்சு கொடுத்ததே நான் தான். சில மாதங்களுக்கு முன்னால் ஊட்டி ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்த ரகுராம் அனாதை இல்ல நிறுவனர் ரகுவிற்கும் காணாமல் போன சுவாமி கதிர்வேதிக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது. சுவாமி கதிர்வேதியின் ஒப்புதல் வாக்குமூலத்தை வீடியோ கேசட்டில் பதிவு செய்து அனைத்து தொலைக்காட்சி நிலையங்களுக்கும் பரமசிவன் அனுப்பியுள்ளார். சுவாமி கதிர்வேதி ஒரு போலி சாமியார் என்பது தெரிய வந்துள்ளது. என்ன அது? செக்யூரிட்டியும் காணும், நாயையும் காணும். கேட் வேற திறந்திருக்கு. எங்க போனாங்க எல்லாரும் தெரியல சார். போய் அந்த பக்கம் பாரு. எஸ் சார். நாகராஜ், மணி, கிரிஜா, துஸ்தரம்ஜா, மீனா, பேபி, பேபி, எங்க அலி மூசாலி பரமசிவன் உங்கள் இல்லல்ல? போலீஸுக்கே தெரியாம நீங்க உருவாக்கின ஆள் இல்ல? அவனை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுங்க இந்நேரம் அவனை பத்தி என்கிட்ட கக்கிருப்பாங்களே. உனக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பருக்க கொன்னுட்டீங்க, சாமியார மறைச்சிட்டீங்க, அடுத்தது நான் தானே. என்னை யாருக்குமே அடையாளம் தெரியாதுன்னாலும் என் வேலையை செஞ்சு முடிக்க எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அதுக்குத்தான் டிஜிபி ஓம் வீடு. அவசரப்படாத போலீஸ், அவத்து உனக்கு மட்டுமில்லை, மேலே உன்னோட பிவியும் 2 பிள்ளைங்களும் என் ஆளுங்களோட துப்பாக்கிக்கு முன்னாடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தேதி 14, என்னோட வேலையை முடிக்காம இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். யாரு வராங்க? அவங்க கிட்ட எங்களை பத்தி ஏதாவது மூச்சு விட்ட மேல பிவியும் பிள்ளைங்களோட மூச்சு நின்னுடும். சார், சார் பாத்தீங்களா சார்?
அந்த சாமியார் யாருன்னு மக்களுக்கு இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. வர்ற 16ஆம் தேதி தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில, யாரோ மூசாலிங்கிற ஒருத்தன் நடக்க போற ஐடி கான்பரன்ஸ பாம்பு வச்சு தகர்க்க போறானா? அதுக்குள்ள நம்ம மூசாலிய கண்டுபிடிச்சு நடக்க போற விபத்தை தடுக்கணும். சார், கோவை பாம்பு பிளாஸ்ட் கேஸை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு டீம் தரேன்னு சொன்னீங்களே, ஐ வாண்ட் த டீம் நவ் சார். என்ன சார் பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த சாமியார் மூசாலின் யார் பெரிய சொல்லி தப்பிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். அந்த சாமியார் மூசாலிய பாத்துருக்கானயா? இல்ல சார். அப்புறம் இதை எப்படி நம்ப முடியும்? எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு, டாக்டர் என்ன 1 வீக் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. இல்ல சார். Will you please allow me to take rest? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் போ. இது நம்ம ஜாதி செல்யூட் இல்லையே. ஓ மை காட், நாயை காணும். வழக்கமா இருக்கிற செக்யூரிட்டி இல்ல, டிஜிபி பேசுற பழப்பம் தெரியுது. என்ன பத்தி சொல்லிட்டு போன இவனை ஒரே நிமிஷத்துல கொன்னிருப்பேன். ஆனா உன்னை தேடி வந்த இவன் காணாம போயிட்டா உன் டிபார்ட்மெண்டே இங்க வந்துடும், அப்புறம் என் வேலை கெட்டு போயிடும். அதனாலதான் உயிரோட விட்டு வச்சேன். வணக்கம்மா. டிஜிபி வீட்டு செக்யூரிட்டி மிஸ்டர் முருகேஷ். என் வீட்டுக்காரர் தாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் காலையிலேயே டிஜிபி வீட்டுக்கு மீட்டிங் போயிட்டாரு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஈஸ்வர் இப்ப வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். மிஸ்டர் ஈஸ்வர் எவ்வளவு நாள் அந்த வீட்டுல தங்கியிருக்காரு? 4 மாசமா இருக்காரு. இது மிஸ்டர் நந்தகுமாரோட வீடு தானே? ஆமா சார். மிஸ்டர் நந்தகுமாருக்கு ஈஸ்வருக்கு என்ன கனெக்ஷன்? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். மிஸ்டர் ஈஸ்வர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? இவளுக்கு தெரியும், இவதான் அவரை கட்டிக்க போறவ. பேரு மலர். அவரு சென்னையில ஹோட்டல் கிரீன் பார்க்ல தங்கி இருக்கறதா ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீங்க யாருன்னு சொல்லலீ? என் பேரு கணபதி, நானும் ஈஸ்வரோ திக் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட். என் பொண்ணு மோனு நந்தகுமார அவனை இங்க கூட்டு வந்து கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு செஞ்சிருக்கியா? நீ பெரிய நெத்தியடி போலீஸ்னா சிபிஐ என்னடா சுண்ணாம்பா புடிக்கிறேன்டா. எதிரில இருக்குதே அதான் டிஜிபி வீடு. வழக்கமா இருக்கிற செக்யூரிட்டியா காணும், எல்லாம் புதுசா இருக்காங்க. டிஜிபி முகத்துல பயம் தெரியுது. சாமியார் காணாம போன உடனே மூசாலி ரொம்ப உஷாராயிட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் போலீஸ் நெத்தியடி நந்தகுமார். சார், யூ ரைட். அங்க பாருங்க, காக்கி சட்டைக்குள்ள கருப்பு சட்டை தெரியுது. போலீஸ்காரன் உடையில ஒரு தீவிரவாதி. மாடியில பாருங்க. ஓ மை காட், டிஜிபி வைஃப் குழந்தைகளை சுத்தி 4 பேர், மேல 4 பேர், கீழே 2 பேர். மூசாலி வீட்டுக்குள்ள தான் இருக்கான். ஐ திங்க் ஸ்டார்ட் அவர் ஆபரேஷன் டுநைட். நீ இங்க ஆபரேட் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போறேன் டுநைட். ஓகே சார். தெய்வமே, எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் கொஞ்ச நாள் பார்க்காம நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சார், இந்த டிரஸ்ல உங்களை பார்த்தா சரவண பவன் சூப்பர்வைசர் மாதிரியே இருக்குதோ? இல்ல சார், இல்ல சார். இத பாருங்க, என்ன எதுக்காக இப்ப கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? 24 hours பத்தாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கமான், எதுக்காக கூப்பிட்டீங்க? டெல் மீ, டெல் மீ, டெல் மீ. சார், நீங்க பரமசிவனை பத்தி விசாரிக்கதான சொன்னீங்க. நாங்க அந்த பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் சார். பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவனையே புடிச்சிட்டீங்க? ஆமா சார். சூப்பர் எவிடன்ஸ். எங்க இருக்கான் அவன்? லாக்அப்ல இருக்கான் சார். கமான், ஃபாலோ மீ. அப்படினா நீங்க தான் முதல்ல போணும். பரமசிவனுக்கும் பட்டாப்பட்டிக்கும் என்ன லிங்க்? மரியாதையா சொல்லு, கடைசியா பரமசிவனை எங்க இருக்கிட்ட சொல்லு. அட பாவிகளா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டவரை
இன்னும் ஞாபகம் வச்சு இன்னைக்கு கேக்குறே. கடைசியா ஒண்ணுக்கு வருதுன்னு இறங்கினாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாரு நேக்கு ஒண்ணு தெரியாதுடா. இவர் தான் அவரை இறக்கி விட்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரெயின் சார், பிரெயின். இவர் பரமசிவனை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுனதை நேத்து நான் டிவியில பார்த்தேன். அதை டேபிள்ல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டியிருக்கேன். ஐ ஹேவ் எவிடன்ஸ் சார், எவிடன்ஸ். ஆடா பாவிகளா, இவர் சினிமா நடிகரடா. இவர் இறக்கி விட்டவர் வருஷா வருஷம் இமயமலைக்கு போறாருன்றதுக்காக அவரை பெர்மனண்டா பரமசிவனாவே ஆக்கிட்டீங்களடா. அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அதை சூப்பரா பண்றதுனால அவரையே பரமசிவன் நினைச்சு அவரை இறக்கி விட்டு வர கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா. இவரை ரிலீஸ் பண்ணுங்க, முடிஞ்சா இவருக்கு கிராப் கட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி இவரையே மறுபடியும் கூட்டு வந்து அன்னி என்ன சொன்னாலும் சொல்லுவீங்கடா. ஆனா ஒண்ணு, எப்படியும் அந்த பரமசிவனை கண்டுபிடிச்சே தீர்வான் இந்த அக்னி புத்திரன். ஓம் அக்னியே சுவாஹா, பிரம்மனே சுவாஹா, ஓம் அக்னி புத்திராய சுவாஹா. அட பாவிகளா, ஜாமத்துல ஹோமம் பண்றவரை கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா. சிவா, நான் டிஜிபி வீட்டு வெளியே தான் இருக்கேன். நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்ப உள்ள போலாமா? போலாம். பாரு, என் உயிரும் அந்த டிஜிபி குடும்பத்தோட உயிரும் உன் கையில தான் இருக்கு. ஒருத்தனை கூட நீ மிஸ் பண்ணக்கூடாது. என்னால உங்க யாரு உயிருக்கும் ஆபத்து வராது. பட் என்னால உன் உயிருக்கு ஆபத்துடா. ஐம் சாரி. எங்களை காப்பாத்துட்டு நீ சாக போற. ஊட்டில இருந்து வந்த மிஸ்டர் ஈஸ்வர் இங்க தானே தங்கியிருக்காரு? எஸ் சார். ஐ மீன் எந்த ரூம் சார்? 506. Come on, shoot him. ஒரே ஒருத்தர் ஈஸ்வர். ஈஸ்வர், ஈஸ்வர் ஓபன் தி டோர். ஷூட் பண்ணு சிவா, ஷூட் ஷூட்.
சொல்றேன், சுற்றா சுற்றா. குட் ஷாட். ரெண்டு பேரும் ஒன்னா வர வேண்டாம், அதுக்காக தான் வெயிட் பண்ண. இடியட். சாரி சாரி சாரி. ஷூட். Excuse me, are you from housekeeping? Yes, sir. I want a duplicate key of this room. I want to open it. Without permission. I am from CBI. Do it immediately. Fast. One moment. Hussain! Salim! Jaldi ho! Fake do! Pistol fake do! Anwar, DGP family ko khatam karo! Beta! Beta! Nandakumar, gunne kire pade. Shoot him. Thank you. நந்தகுமார், எப்படி எப்படி கன் கீழே கிடக்குது? அப்போ யார் ஷூட் பண்ணாங்க? சிவன், பரமசிவன் மேலந்த அடிச்சான். உங்களை மட்டும் காப்பாத்தல, உங்க குடும்பத்தையும் காப்பாத்துட்டான். மூசாரியை கொண்டதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத நந்தகுமார். இவன் என் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து என் கம்ப்யூட்டர்ல யார் யாருக்கோ என்னென்னமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். அது என்னன்னு தெரியல. லெட்ஸ் கோ செக் இட் சார். ஷல் ஐ ஓபன்? ஐ வில் டு, ஐ வில் டு. Cat orders. Targets Tambaram Road, Minambakam Road, 100 feet road, Mount Road, Adayar, operation at 8 a.m. Sir, 8 manikulla 5 manida vedigunda 5 disaila poi IT mana nadakkira edatha attack panna poranga. Sir, what are you doing? We have to alert the police. No, we should not alert the police. Namma department ku therinjadha media ku theriyum, media ku therinjadha public ku theriyum. Oh, adukapra India ku velinaattil irundhu varra endha contract sanction agadhu. Adu mattum illa sir. இந்த பரமசிவன் உருவாக நம்ம நாலு பேரும் மாட்டிப்போம் சார். அவங்க அஞ்சு பில்டிங்ல பாம்பு வச்சிருந்தா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பலாம். பட் அவங்க அஞ்சு பேர், 5 ஹியூமன் பாம்ஸ், அவங்கள அழிக்க பரமசிவன் தான் கரெக்ட். மணி 5:30 ஆகுது, 8 மணிக்கு தான் அவங்க டார்கெட். அதுக்குள்ள என் பரமசிவன் அவங்களை கண்டுபிடிப்பான். என்ன சார் போனீங்களே, புடிச்சிட்டீங்களா? என்ன என்ன தப்பிச்சிட்டேன் நினைச்சேன். ஐ நோ தட். பின்ன அவன் நமக்காக ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் இந்நேரத்துக்கு எங்க பறந்துகிட்டு இருக்கானோ. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் 5 பேர் இருக்காங்க. குட், வெரி குட். கலை கலை எழுகிற தலை கலை.
புகழ் வெடிக்கும் தேசம் இது, குண்டுகள் வெடிக்கும் வாசனையோ, மகரந்த கொடிகள் கலக்கும் காற்று, மாமிச தூள்கள் பரப்பதுவோ. கடவுள் பேரில் இங்கு போர்கள் போர்களில் மனித கதை முடிந்து போகாதா, மனித தீர்ந்து விடில் வணங்க யாரும் இன்றி கடவுள் கதை முடிந்து போகாதா. ஐயோ என்ன கொடுமை கொடுமை இது, அம்மாவோ இதன் முடிவு முடிவு என்று ஜனகணமன அதிநாயக ஜெய. எஸ்பி, நீ சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், இனிமே என்ன தேடாத. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். கந்தகுமார் சார், அவன் வேலை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சது சார், என் வேலை பாக்கி இருக்கு. அந்த பரமசிவனை நான் முடிச்சிடறேன். எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இது. நந்தகுமார் உங்க இடத்துக்கு வர்றதுக்குள்ள நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க. சீக்கிரமா போ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். மலர், மலர், இது பாருங்க, என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பேத்தியை கூட்டிட்டு நான் போறேன், எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பேன். உங்க பேத்தியோட கல்யாணம் உங்க முன்னாடி நடத்தலன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவ ஜாதகப்படி அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒரு பெரிய ஜோஷியர் சொன்னார். ஆனா அது இப்ப நடக்க போகுது. அது எங்க கண் முன்னால நடக்கலன்னு என்னப்பா, அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். எங்க ஆசீர்வாதம்
உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இருங்க. வண்டி எடுங்க சார். என்ன வண்டியில ஃபேன் பெல்ட் கட் ஆயிடுச்சு. 1 hour டைம் கொடுத்தீங்கன்னா மாத்திடுறேன். இதை வச்சுக்க வா. ஈஸ்வர், ஈஸ்வர். என்ன தம்பி, இப்பதான் அவர் எங்க பேத்திய கூட்டிட்டு வெளியே போனார். பேத்திய கூட்டு வெளியே போறானா? அவளை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவசர அவசரமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. என்ன ஒண்ணு என்ன ஆசீர்வாதம் பண்ண. நீ யார கட்டிக்கிட்டாலும் நல்லா இருந்தான். ஆனா இவன் இல்ல, இவன் நிச்சயமா வாழக்கூடாது. வாழவும் என்ன நடக்குமா? அவனை முடிச்சிட்டியா? அவன் என் கண் முன்னாடிதான் இருக்கான் சார். Shoot him! I said shoot! I will finish him, sir. ஓ! வேண்டாம்! வேண்டாம்! SP sir, உங்களுக்கான என்னலாம் பண்ணிருக்கேன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. உன்னை உயிரோட விட்டுட்டா மத்தவங்களுக்கு யார் பதில் சொல்றது? What's happening, I say? Shoot him! Yes, sir. Yes, sir. தள்ளு! சுப்பிரமணிய சிவா செத்துட்டான். ஆபரேஷன் ஓவர் சார். என்ன பாக்குற? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இன்னைக்கு தான் குறி தவறி சுட்டிருக்கேன். இவங்களுக்காக ஊரு கண்ணுக்கே மண்ணுத்துவ தெரிஞ்ச எனக்கு அந்த மூணு பேர் கண்ணுல மண்ணுத்துவ தெரியாதா? என்ன, நீ உயிரோட இருந்த விஷயம் எங்க நாலு பேருக்கு தெரிஞ்சிருந்தது இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் லண்டன் போறதுக்கு பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்ஸ். அங்கே என் ஃப்ரெண்ட் ரமேஷ் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு வேலையும் காத்துக்கிட்டு இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சு. இதுதான் உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். Thank you, sir. Thank you. Sir, நான் கூட உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கொடுக்கலாமா? Why not? இது எதுக்கு? உன்னை உயிரோட விட்டதுக்கா?
இல்லை, என்னை விட்டுடணும்னு முடிவு பண்ண பிறகும் டார்ச்சர் பண்ணல, அதுக்காக தான். இனி இந்த பரமசிவன் யாருங்கிறது எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும் சார். ஐ எம் நாயர் ஃப்ரம் சிபிஐ. உங்களை பத்தி ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு தெரியும். சோ டோன்ட் ட்ரை டு சீட் மீ. நீ எரிச்ச தாசங்கிற பாடி மூலமா இதோ இந்த சுப்பிரமணிய சிவா பரமசிவனுங்கிற பேர்ல உயிரோட தான் இருக்கன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. நீ பெரிய நெத்தியடி போலீஸ்னா சிபிஐனா சுண்ணாம்பா. ஆனா போலீஸ் எதுக்காக இப்படி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்ச உடனே நான் அசந்துட்டேன். எஸ் யூ ஆர் ரைட். அன்வான்ட் எலிமெண்ட்ஸ க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைட் பர்சன் தான் தேவை. இப்படிப்பட்ட ஒருத்தரை உருவாக்கினதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ் அண்ட் டு திஸ் கிரேட் நந்தகுமார். தேங்க் யூ சாரே. நான் இதுவும் ஸ்லோவாயிட்டு செய்யுள்ளூ, பஷே கரெக்டாயிட்டு செய்யும். ഞാൻ കുറച്ച് ഫാസ്റ്റ് ആയിട്ട് ചെയ്തിരുന്നെങ്കിൽ ഇന്ത്യയുടെ മൂളബലത്തെ 5 ഹ്യൂമൻ ബോംബ്സ് അഴിച്ചെടുക്കും. വാട്ട് എ ഗ്രേറ്റ് ജോബ് ദിസ് ഹീറോ ഹാസ് ഡൺ ആൻഡ് വാട്ട് എ റിസ്ക് ഹി ഹാസ് ടേക്കൺ ഇൻ ഹിസ് ലൈഫ്. ഇവർ എതുക്കാതെ വെളിനാട്ടിക്ക് പോണ സാർ. ഇവർ ഇങ്ങേ ഇവങ്ക കുടുംബത്തോടെ ജാളിയ സന്തോഷമാ ഇരിക്കട്ടെ സാർ. ഉങ്ക ഫയല് നീങ്ക ക്ലോസ് പണ്ണ മാതിരി എന്റെ ഫയല് ഞാനും ക്ലോസ് ചെയ്യും. ഇന്ത് നാട്ടിൽ എത്രയോ അയോഗ്യനും തിരുടനും கொலகாரனும் பொறுக்கியும் அரசாங்கத்துக்கு தெரியாம வாழும்போது ஒருத்த ஒரு நல்லவன் அரசாங்கத்துக்கு தெரியாம வாழறதுல தப்பே இல்லை சார். பெஸ்ட் ஆஃப் லக்.